அத்தியாயம் 12. என் குருவின் ஆசிரமத்தில் கழித்த வருடங்கள். நீ வந்துவிட்டாய். ஒரு மாடி அறையில் தரையின் மீது புலித்தோல் ஆசனத்தில் வீற்றிருந்த ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னை வரவேற்றார். அவருடைய குரல் மென்மையற்றும் தோரணை உணர்ச்சியற்றும் இருந்தது. ஆம், அன்புள்ள குருவே, நான் உங்களை பின்பற்ற வந்துள்ளேன். நான் மண்டியிட்டு அவர் பாதங்களில் வணங்கினேன். அது எப்படி முடியும்? நீதான் என் விருப்பங்களை புறக்கணிக்கிறாயே. இனிமேல் இல்லை குருஜி, தங்கள் விருப்பமே எனக்கு இடப்படும் ஆணை. அப்படியானால் பரவாயில்லை, இப்பொழுது நான் உன் வாழ்விற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும். நான் மகிழ்வுடன் அந்த சுமையை தருகிறேன் குருதேவா. அப்படியெனில் என் முதல் விருப்பம், நீ உன் வீட்டிற்கு திரும்பிச் சென்று குடும்பத்தாருடன் இரு. நீ கல்கத்தாவிலுள்ள கல்லூரியில் சேர வேண்டுமென நான் விரும்புகிறேன். உன் படிப்பு தொடர வேண்டும். மிக நல்லது ஐயா. நான் என் திகிலை மறைத்துக் கொண்டேன். தொந்தரவு தரும் புத்தகங்கள் வருடக்கணக்கில் என்னை தொடர வேண்டுமா? முதலில் அப்பா, இப்பொழுது ஸ்ரீ யுக்தேஸ்வர். ஒரு நாள் நீ மேலை நாடு செல்வாய். அப்போது அங்குள்ள மக்களுக்கு வினோதமான இந்து ஆசிரியராகத் தோன்றும் நீ ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியாக இருந்தால் இந்தியாவின் புராதன ஞானத்தை இன்னும் அதிக ஆவலுடன் கேட்பார்கள். குருஜி, உங்களுக்கு தெரியாதா எது நல்லது என்று? என் துயரம் விலகியது. மேல்நாட்டை பற்றிய குறிப்பு எங்கோ தொலைவில் குழப்பமாகத் தோன்றுவதைக் கண்டேன். ஆனால் குருவின் சொல்லுக்கு கீழ்படிந்து அவரை மகிழ்விப்பது அப்போதைய என் முக்கிய நோக்கமாயிருந்தது. நீ கல்கத்தாவில் அருகில்தான் இருப்பாய். உனக்கு நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் இங்கு வா. முடிந்தால் தினமும் வருகிறேன் குருதேவா. என் வாழ்வின் ஒவ்வொரு விஷயத்திலும் உங்கள் அதிகாரத்தை நன்றியுடன் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில். சொல். அதாவது, தாங்கள் எனக்கு கடவுளை காட்டுவதாக வாக்குறுதி அளிக்க வேண்டும். ஒரு மணி நேரம் வாத பிரதிவாதம் நடந்தது. ஒரு குருவின் வாக்குறுதி பொய்யாக முடியாது. அது எளிதாக கொடுக்க முடியாத ஒன்று. விரிந்த ஆன்மீக பரப்பை திறக்கும் சக்தி அவ்வாக்குறுதியில் அடங்கியுள்ளது. ஒரு குரு படைப்பவனுடன் அந்தரங்கமான உறவை உண்மையில் வைத்திருந்தால்தான் அவனை காட்சி அளிக்கும்படி வேண்டுவதற்கு இயலும். நான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இறைவனுடன் ஒன்றியுள்ளதை உணர்ந்தேன். அவருடைய சீடன் என்ற முறையில் எனக்கு உள்ள வாய்ப்பை நான் பயன்படுத்துவதில் உறுதியாக இருந்தேன். நீ விடாப்பிடியான மன இயல்பை உடையவன். பிறகு சம்மதம் கருணையான முடிவுடன் வெளிப்பட்டது. உன் விருப்பம் என் விருப்பமாகட்டும். என் வாழ்நாள் முழுவதும் என்னை சூழ்ந்திருந்த இருள் என் இதயத்திலிருந்து விலகியது. இங்குமங்குமாக ஒரு தெளிவற்ற தேடும் படலம் முடிந்தது. ஓர் உண்மையான குருவிடம் எனக்கு நிரந்தரமான அடைக்கலம் கிடைத்துவிட்டது. வா, நான் உனக்கு ஆசிரமத்தைச் சுற்றிக் காண்பிக்கிறேன். குருதேவர் அவருடைய புலித்தோல் ஆசனத்திலிருந்து எழுந்தார். இங்குமங்குமாக பார்த்துக் கொண்டு வந்த பொழுது ஒரு சுவரில் மல்லிகை மலர்மாலையால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஒரு படத்தைக் கண்டேன். லாகிரி மகாசயர், நான் வியப்புடன் கூறினேன். ஆம், என் தெய்வீக குரு. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் பயபக்தியுடன் ஒலித்தது. நான் ஆராய்ந்த வரையில் எல்லா ஆசிரியர்களையும் விட மனிதனாகவும் யோகியாகவும் அவர் மிக உயர்ந்தவர். எனக்கு நன்கு பழக்கமான அந்த படத்தின் முன்னால் நான் மௌனமாக வணங்கினேன். என் குழந்தை பருவத்திலேயே எனக்கு ஆசி அளித்து இந்த நிமிடம் வரை எனக்கு வழிகாட்டி வந்த ஒப்புயர்வற்ற அந்த குருவின் முன் என் ஆத்மா விரைந்து வணங்கியது. குரு முன்னின்று அழைத்துச் செல்ல நான் வீட்டினுள்ளும் அதை சார்ந்துள்ள இடங்களிலும் நடந்து சென்றேன். பெரியதாகவும் பழமையானதாகவும் பெரிய தூண்களுடன் நன்றாக கட்டப்பட்டதுமான அந்த ஆசிரமம் ஒரு நடுமுற்றத்தைச் சுற்றி விரிந்திருந்தது. வெளிச்சுவர்களில் பாசி படர்ந்திருந்தது. புறாக்கள் ஆசிரமத்தின் இடங்களை சடங்குகள் ஏதுமின்றி பகிர்ந்து கொண்டு சாம்பல் நிறமுள்ள தட்டையான கூரையின் மேல் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தன.
பின்னால் இருந்த தோட்டம் மா பலா வாழை மரங்களுடன் அழகாக காட்சியளித்தது. அந்த இரண்டு மாடி கட்டிடத்தில் மாடியிலிருந்த அறைகள் கைப்பிடி சுவர்களுடன் கூடிய பால்கனிகளுடன் மூன்று பக்கங்களில் நடு முற்றத்தை நோக்கியவாறு இருந்தன. கீழ்த்தளத்திலிருந்த விசாலமான கூடம் கூரையை தாங்கும் உயரமான தூண்களுடன் அமைந்திருந்தது. அது முக்கியமாக ஆண்டுதோறும் நடக்கும் துர்கா பூஜை உற்சவ காலங்களில் உபயோகப்படுத்தப்படும் என்று குருதேவர் கூறினார். ஒரு குறுகிய மாடிப்படி ஸ்ரீ யுக்தேஸ்வர் அமரும் அறையை நோக்கிச் சென்றது. அதன் சிறிய பால்கனி தெருவை நோக்கியவாறு இருந்தது. அந்த ஆசிரமம் சாதாரணமான சாமான்களை கொண்டிருந்தது. ஒவ்வொரு பொருளும் எளிமையாகவும் தூய்மையாகவும் உபயோகத்திற்கு தேவையானதாகவும் இருந்தது. மேல்நாட்டு பாணியில் பல நாற்காலிகள், உட்காருவதற்கான நீண்ட பெஞ்சுகள், மேஜைகள் ஆகியவை தென்பட்டன. குருதேவர் என்னை இரவு அங்கேயே தங்கும்படி அழைப்பு விடுத்தார். காய்கறிகளுடனான இரவு சாப்பாடு ஆசிரமத்தில் ஆசிரம பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த இரு சீடர்களால் பரிமாறப்பட்டது. குருதேவரே, தயவு செய்து தங்கள் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். அவருடைய புலித்தோலுக்கு அருகில் இருந்த ஒரு கோரைப்பாயில் அமர்ந்து இருந்தேன். தோழமையான விண்மீன்கள் பால்கனியை தாண்டி மிகவும் அருகில் உள்ளனவாக தென்பட்டன. என் குடும்ப பெயர் பிரியநாத் கரார். நான் இங்கே செராம்பூரில் பிறந்தேன். என் தந்தை இங்கே ஒரு பணக்கார தொழிலதிபராக இருந்தார். இப்போது என் ஆசிரமமாக இருக்கும் இந்த பூர்வீகமான மாளிகையை அவர் எனக்கு விட்டுச் சென்றார். என் முறையான பள்ளிக்கூட படிப்பு மிகக் குறைவு. அது மெதுவானதாகவும் சாரமற்றதாகவும் இருப்பதைக் கண்டேன். இளைஞனாக இருந்தபோது நான் ஒரு இல்லறத்தானாக பொறுப்பேற்றுக் கொண்டேன். எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள். இப்பொழுது மணமானவள். என் நடுத்தர வயது லாகிரி மகாசயரின் வழிகாட்டுதலினால் புனிதமடைந்தது. என் மனைவி இறந்ததும் நான் சந்நியாசம் ஏற்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி என்ற புதிய பெயரை பெற்றேன். இவ்வளவுதான் என் எளிய வரலாறு. என் ஆர்வமுள்ள முகத்தைக் கண்டு குருதேவர் புன்னகைத்தார். அவருடைய சொற்கள் எல்லா வாழ்க்கை சரித நூல்களைப் போல உள் மனிதனை வெளிப்படுத்தாமல் வெளி உண்மைகளை மட்டுமே குறிப்பிட்டன. குருஜி, உங்கள் குழந்தை பருவத்தை பற்றிய சில கதைகளை கேட்க விரும்புகிறேன். நான் உனக்கு சிலவற்றை கூறுகிறேன், ஒவ்வொன்றும் ஒரு படிப்பினையுடன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் கண்கள் எச்சரிக்கையுடன் மின்னின. என் அன்னை ஒரு தடவை இருட்டறையில் இருப்பதாக ஒரு பிசாசின் பயங்கரமான கதையை கூறி என்னை பயமுறுத்த முயன்றார். நான் உடனேயே அங்கு சென்று அந்த பிசாசை காணாததால் என் ஏமாற்றத்தை வெளியிட்டேன். பிறகு எனக்கு பயங்கர கதை கூறுவதையே என் அன்னை விட்டுவிட்டார். படிப்பினை, பயத்தை நேருக்கு நேர் எதிர்கொள். அது உன்னை தொந்தரவு செய்வதை நிறுத்திவிடும். இன்னொரு சிறு வயது நினைவு. பக்கத்து வீட்டுக்காரருக்கு சொந்தமான ஓர் அழகில்லாத நாயிடம் எனக்கு விருப்பம் ஏற்பட்டது. அந்த நாயைப் பெற நான் பல வாரங்கள் என் வீட்டையே கலக்கிக் கொண்டிருந்தேன். இன்னும் நன்றாயிருக்கும் நாய்க்குட்டிகளை கொடுப்பதாக சொல்லிய போது கூட நான் அவ்வேண்டுகோள்களுக்கு செவிசாய்க்கவே இல்லை. படிப்பினை, ஒன்றின் மேல் வைக்கும் பற்று குருடானது. அது தனக்கு பிடித்தமான அப்பொருளில் இல்லாத ஒரு கவர்ச்சியை தோற்றுவிக்கிறது. மூன்றாவது கதை இளமனத்தின் எளிதில் வளையும் தன்மையை பற்றியது. ஒருவரிடம் வேலைக்கு அமர்பவன் அடிமைதான் என்று என் தாயார் எப்போதாவது குறிப்பிடுவதைக் கேட்டிருக்கிறேன். அது என் மனதில் அழிக்க முடியாமல் மிக ஆழமாக பதிந்துவிடவே திருமணமான பிறகு கூட நான் எந்த வேலையையும் ஏற்க மறுத்துவிட்டேன். நான் என் செலவிற்கு வேண்டியதை, என் குடும்பச் சொத்தை நிலத்தில் முதலீடு செய்து பெற்று வந்தேன். படிப்பினை, நல்லவையும் ஆக்கப்பூர்வமானதுமான அறிவுரைகள்தான் சிறுவர்களின் உணர்ச்சி மிக்க செவிகளில் விழ வேண்டும். சிறுவயதில் உண்டாகும் கருத்துக்கள் பசுமரத்தாணி போல் பதிந்துவிடும். குருதேவர் அமைதியான மௌனத்தில் மூழ்கினார். கிட்டத்தட்ட நடுநிசியான பொழுது அவர் என்னை ஒரு குறுகிய கட்டிலுக்கு இட்டுச் சென்றார். என் குருவின் கூரையின் கீழ் முதல் இரவில்
தூக்கம் ஆழ்ந்து இனிமையாக இருந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் எனக்கு கிரியா யோக உபதேசம் செய்வதற்கு மறுநாளை தேர்ந்தெடுத்திருந்தார். அந்த உத்தியை நான் ஏற்கனவே லாகிரி மகாசயரின் இரண்டு சீடர்களான என் தந்தை மற்றும் என் ஆசிரியர் சுவாமி கேவலானந்தர் ஆகியோரிடமிருந்து பெற்றிருந்தேன். ஆனால் குருதேவர் என்னை மாற்றத்துக்குள்ளாக்கிவிடும் சக்தியை பெற்றிருந்தார். என் உடலை அவர் தொட்டதும் ஒரு பேரொளி கிளர்ந்தெழுந்தது. எண்ணற்ற சூரியர்கள் ஒன்று கூடி பிரகாசிக்கும் மகிமையைப் போல் தோன்றியது. விவரிக்க இயலாத ஒரு பேரானந்த வெள்ளம் என் இதயத்தின் ஆழம் வரை ஆட்கொண்டது. நான் ஆசிரமத்தை விட்டு கிளம்புவதற்கு மறுநாள் மதியத்திற்கு மேலாகிவிட்டது. நீ இன்னும் 30 நாட்களில் திரும்புவாய் என்ற குருதேவரின் முன்னறிவிப்பு பலித்ததை நினைத்துக் கொண்டே நான் கல்கத்தாவில் உள்ள என் வீட்டை அடைந்தேன். என் உறவினர்கள் எவருமே நான் பயந்தபடி உயர பறக்கும் பறவை திரும்பி வருவதைப் பற்றிய குத்தலான சொற்கள் எதையும் கூறவில்லை. நான் என் சிறிய பூஜை அறைக்குள் சென்று ஒருவர் அங்கு இருப்பது போன்று அன்பான பார்வையை அதனிடம் செலுத்தினேன். நீ என் தியானங்களுக்கும் கண்ணீருக்கும் என் சாதனை புயல்களுக்கும் சாட்சியாக நின்றாய். இப்பொழுது நான் என் தெய்வீக குருவின் பாதுகாப்பிற்குள் வந்துவிட்டேன். ஒரு நாள் அமைதியான மாலையில் நானும் என் தந்தையும் ஒன்றாக அமர்ந்திருந்தோம். மகனே, நம் இருவரை பற்றியுமே எனக்கு மகிழ்ச்சிதான். நான் என் குருவை எப்படி ஓர் அற்புத முறையில் சந்தித்தேனோ அப்படியேதான் நீயும் உன் குருவை அடைந்திருக்கிறாய். நம் வாழ்க்கையை லாகிரி மகாசயரின் தெய்வீக கரம் காத்து வருகிறது. உன் குரு எங்கோ சென்றடைய முடியாத இமயத்தில் இல்லை, அருகிலேயே இருக்கிறார் என்பதை நிரூபித்துள்ளார். என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்துவிட்டது. நீ கடவுளை தேடுவதற்காக நிரந்தரமாக என் கண் பார்வையில் இருந்து நீக்கப்படவில்லை. எனது கல்வி மறுபடியும் முறை சார்ந்து தொடரப்போவது பற்றி தந்தைக்கும் மிக்க மகிழ்ச்சி. அவர் வேண்டிய ஏற்பாடுகளை செய்தார். நான் மறுநாளே கல்கத்தாவில் அருகாமையில் இருந்த ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்க்கப்பட்டேன். மகிழ்ச்சிகரமான மாதங்கள் உருண்டோடின. நான் கல்லூரி வகுப்பறைகளில் அதிகமாக இருந்திருக்க மாட்டேன் என்பதை இதை படிக்கும் என் வாசகர்கள் கூர்ந்து ஊகித்திருப்பார்கள். செராம்பூர் ஆசிரமம் தடுக்க முடியாத கவர்ச்சியைக் கொண்டிருந்தது. எனது குருதேவர் நான் எப்பொழுதும் அங்கேயே இருப்பதைப் பற்றி எதுவும் சொல்லாமல் ஒத்துக்கொண்டார். அவர் என் கல்லூரியைப் பற்றி எதுவும் கூறாமல் இருந்தது எனக்கு நிம்மதியாயிருந்தது. நான் படிப்பில் மேதாவி ஆகப் போவது இல்லை என்பது எல்லோருக்கும் நன்கு தெரிந்திருந்த போதிலும் அவ்வப்பொழுது தேறுவதற்கு வேண்டிய குறைந்த அளவு மதிப்பெண்களை எப்படியோ எடுத்துக் கொண்டிருந்தேன். ஆசிரமத்து தினசரி வாழ்க்கை மாறுதல் எதுவுமின்றி சுமூகமாக நடந்து வந்தது. என் குருதேவர் விடுவதற்கு முன்பே எழுந்து விடுவார். படுக்கையில் அமர்ந்தபடியே அவர் ஒரு சமாதி நிலையை அடைவார். அவர் எப்போது எழுந்திருந்தார் என்பதை கண்டுபிடிப்பது மிக எளிதானது. மிகப்பெரிய குரட்டைகள் திடீரென்று நின்றுவிடும். ஓரிரண்டு பெருமூச்சுகள், சில சமயம் ஓர் உடலசைவு, பிறகு சத்தமில்லாத மூச்சற்ற நிலை. அவர் ஆழ்ந்த யோகானந்தத்தில் இருப்பார். உடனே காலை உணவு என்பதில்லை. முதலில் கங்கை கரையோரமாக வெகு தூரம் நடந்து போதல், காலை வேளையில் குருதேவருடன் சென்ற நடைப்பயிற்சிகள் எவ்வளவு உண்மையாகவும் தெளிவாகவும் இன்னும் தோன்றுகின்றன. கொஞ்சம் நினைத்துப் பார்த்தாலே போதும், நான் அடிக்கடி அவர் பக்கத்தில் நடந்து போய்க் கொண்டிருப்பது போல் தோன்றும். காலை கதிரவன் நதியை சூடு பெறச் செய்து கொண்டிருப்பான். அவரது குரல் சத்திய ஞானத்தில் ஒலித்து எழும்பும். குளியல், பிறகு மதிய உணவு. குருதேவரின் அன்றாட உத்தரவுப்படி ஆசிரமத்து இளஞ்சீடர்களால் கவனமாக தயாரிக்கப்படும். என் குரு சைவ உணவு உட்கொள்ளுபவர். ஆனால் சந்நியாசி ஆவதற்கு முன்னர் அவர் மீன் முட்டை இரண்டையும் சாப்பிட்டு வந்தார். எந்த எளிமையான உணவையும் தன் உடல் தன்மைக்கு ஏற்ப உண்ணலாம் என்று தனது மாணவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார். குருதேவர் மிக குறைந்த அளவில்தான் உண்பார். பெரும்பாலும் மஞ்சள் அல்லது பீட்ரூட் சாறு அல்லது கீரையுடன் கலந்த சோறுடன் சிறிதளவு எருமை நெய் அல்லது உருக்கிய வெண்ணெயை சேர்த்துக் கொள்வார்.
மற்றொரு நாள் பருப்பு, தால் அல்லது காய்கறிகளுடன் கூடிய சன்னாக்கறி சாப்பிடுவார். மாம்பழம் அல்லது ஆரஞ்சு பழத்தை அரிசி பாயசத்தோடோ அல்லது பலாப்பழச் சாற்றோடோ கடைசியாக உண்பார். காண வருபவர்கள் பிற்பகலில் வருவார்கள். இந்த அமைதியான ஆசிரமத்திற்கு உலகத்திலிருந்து பலர் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பர். என் குரு வருபவர்கள் எல்லோரையும் மரியாதையுடனும் அன்புடனும் நடத்துவார். ஒரு குரு தனது உடலையோ அல்லது நான் என்ற முனைப்பையோ அல்லாமல் தன்னையே எங்கும் நிறைந்த ஆத்மாவாக உணர்ந்து கொண்டவர் எல்லா மனிதரிடத்திலும் தெளிவான சமத்தன்மையையே காண்கிறார். யோகிகளின் பாரபட்சமற்ற தன்மை ஞானத்தில் வேரூன்றி இருக்கிறது. அவர்கள் மாயையின் மாறுபடும் தன்மையினால் பாதிக்கப்படுவதும் இல்லை. அஞ்ஞானிகளின் கருத்துக்களை குழப்பும் விருப்பு வெறுப்பிற்கு என்றும் ஆட்படுவதும் இல்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கோ பணக்காரர்களுக்கோ அல்லது விசேஷத்தன்மை உடையவர்களுக்கோ எந்த ஒரு தனிப்பட்ட சலுகையும் காண்பித்ததில்லை. அதுபோலவே ஏழைகளையோ அல்லது படிப்பில்லாதவர்களையோ அலட்சியப்படுத்தியதும் இல்லை. அவர் ஒரு குழந்தையிடமிருந்து கூட மிக மரியாதையுடன் அது கூறும் உண்மை வார்த்தைகளை கேட்பார். சில சமயங்களில் கர்வம் நிறைந்த பண்டிதர்களை கவனிக்காமல் இருந்ததும் உண்டு. 8 மணி இரவு சாப்பாட்டு நேரம். சில சமயங்களில் அந்நேரம் வரை வந்தவர்களில் சிலர் தாமதிப்பதுண்டு. என் குரு என்றும் தான் மட்டும் தனியே உண்ண விரும்ப மாட்டார். யாருமே அவருடைய ஆசிரமத்திலிருந்து பசியுடனோ அல்லது அதிருப்தியுடனோ சென்றதில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் எதிர்பாராத விருந்தினர்களைக் கண்டு என்ன செய்வது என்று புரியாமலோ அல்லது குழம்பி நின்றதோ இல்லை. அவருடைய சாமர்த்தியமான மேற்பார்வையில் குறைவான உணவு கூட சீடர்களால் ஒரு விருந்தாகவே உருவெடுக்கும். இருந்தாலும் அவர் மிகுந்த சிக்கனம் உடையவர். அவருடைய சாதாரண பண வசதியை வைத்துக் கொண்டு நன்றாகவே சமாளிப்பார். உன் நிதி நிலைமைக்கு தகுந்தபடி வசதியாக இரு என்று அவர் அடிக்கடி கூறுவார். ஆசிரமத்தின் விருந்தோம்பும் பணிகளிலும் சரி, கட்டிட நிர்மாணம் அல்லது பழுதுபார்க்கும் வேலையிலும் சரி, அல்லது வேறு எந்த நடைமுறை காரியமாக இருந்தாலும் சரி, அவருடைய சுயமான படைப்பு திறன் வெளிப்படவே செய்யும். அமைதியான மாலை நேரங்களில் பெரும்பாலும் குருதேவர் சொற்பொழிவு செய்வார். காலத்தால் அழியாத செல்வங்கள் அவை. அவரது ஒவ்வொரு சொல்லும் ஞானத்தால் செதுக்கப்பட்டது. ஓர் உன்னதமான தன்னம்பிக்கை அவரது பேச்சில் மிளிரும். அது ஒப்பற்றது. என் அனுபவத்தில் அவர் பேசியது போல் யாருமே எப்பொழுதுமே பேசியதில்லை. அவரது எண்ணங்கள் பகுத்தறிவு என்ற நுட்பமான தராசில் எடை போட்ட பின்னர்தான் பேச்சாக உருவெடுக்கும். உண்மையின் சாரமானது உடற்கூற்றின் கோணம் உட்பட எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கியதாய் ஆத்மாவிலிருந்தே கசியும் நறுமணத்தைப் போன்று அவரிடமிருந்து வெளிவரும். உயிருடன் தோற்றமளிக்கும் ஒரு தெய்வத்தின் முன்னிலையில் இருப்பதாகவே நான் எப்பொழுதும் உணர்ந்திருந்தேன். அவருடைய தெய்வீகத்தின் மகிமை என்னை தானாகவே அவர் முன் தலைவணங்க வைத்தது. விருந்தினர்கள் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இறைவனிடம் லயித்திருப்பதை கண்டுபிடித்துவிட்டால் அவர் உடனே அவர்களை உரையாடலில் ஈடுபடுத்தி விடுவார். அவரால் தான் பெரிய மனிதன் என்பதாக காண்பித்துக் கொள்ளவே முடியாது. மேலும் தான் தனக்குள்ளே லயித்து விடுவதையும் பகட்டாக காண்பித்துக் கொள்ள மாட்டார். எப்பொழுதுமே இறைவனுடன் ஒன்று இருப்பதால் இறைவனுடன் தொடர்பு கொள்ள அவருக்கு தனியான நேரமே தேவைப்பட்டதில்லை. தன்னையே அறிந்து கொண்டு விட்ட குருவானவர் தியானம் என்கிற படிக்கல்லை விட்டு விடுகிறார். பழம் தோன்றும் பொழுது மலர் தானாகவே விழுந்து விடுகிறது. ஆனால் மகான்கள் சீடர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டி ஆன்மீக வழிமுறைகளை விடாமல் பின்பற்றி வருகிறார்கள். நடுநிசியாகும் பொழுது என் குரு ஒரு குழந்தைக்குரிய இயல்புடன் தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவார். படுக்கையை பற்றி எந்த அமளியும் கிடையாது. சில சமயங்களில் ஒரு தலையணை கூட இன்றி அவருடைய வழக்கமான புலித்தோல் ஆசனத்தின் கீழிருக்கும் ஒரு குறுகிய பலகையில் படுத்து விடுவார். இரவு முழுதுமே நடக்கும் தத்துவ விவாதங்களும் அங்கு அபூர்வமானவை அல்ல. எந்த சீடன் வேண்டுமானாலும் அவனுடைய தீவிரமான ஆர்வத்தினால் விவாதத்தை தொடங்கலாம்.
அம்மாதிரி சமயங்களில் எனக்கு களைப்போ அல்லது தூங்குவதில் ஆர்வமோ இருந்ததில்லை. குருதேவரின் ஜீவன் ததும்பும் சொற்களே போதும். ஓ, பொழுது விடிந்து விட்டதே, கங்கைக்கரை பக்கம் நடந்து செல்லலாம். பல சமயங்களில் என் நடுநிசி போதனைகள் இவ்வாறு முடிந்ததுண்டு. ஸ்ரீ யுக்தேஸ்வருடன் நான் இருந்த ஆரம்ப மாதங்கள் ஒரு பயனுள்ள படிப்பினையுடன் முடிந்தன. அது ஒரு கொசுவை எப்படி தந்திரமாக வெல்வது என்பது. வீட்டில் என் குடும்பத்தினர் இரவில் எப்பொழுதுமே பாதுகாப்பான கொசு வலைகளை உபயோகப்படுத்தினர். செராம்பூர் ஆசிரமத்தில் இந்த முன்னெச்சரிக்கையான வழக்கம் பின்பற்றப்படாததைக் கண்டு நான் திகிலடைந்தேன். ஆனால் கொசுக்களோ ஆசிரமத்தில் முழுவதுமாக குடிகொண்டிருந்தன. என்னை அவைகள் தலையிலிருந்து கால் வரை கடித்தன. குருதேவர் என்னிடம் இரக்கமடைந்தார். நீ ஒரு கொசு வலையை வாங்கிக்கொள், அத்துடன் எனக்கும் ஒன்று வாங்கிவிடு. அவர் சிரித்தபடி தொடர்ந்தார், நீ உனக்கு மட்டும் ஒன்று வாங்கிக் கொண்டு விட்டால் எல்லா கொசுக்களும் என் மீதே திரும்பிவிடும். நான் மிக்க நன்றியுடன் அப்படியே செய்தேன். நான் செராம்பூரில் தங்கிய இரவு பொழுதெல்லாம் என் குரு என்னை படுக்கை நேர கொசுவலைகளை கட்டச் சொல்வது வழக்கம். ஓர் இரவு கொசுக்களின் ஒரு கும்பலே எங்களை சூழ்ந்தது. குருதேவர் வழக்கமான உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை. நான் கலவரத்துடன் கொசுக்களின் எதிர்பார்ப்புடன் கூடிய ரீங்காரத்தை கேட்டேன். படுக்கையில் படுத்து நான் அவைகளை பொதுவாக நோக்கி அமைதியாயிருக்கும்படி பிரார்த்தனை செய்தேன். ஓர் அரை மணி நேரம் கழித்து குருவின் கவனத்தை ஈர்ப்பதற்காக வேண்டி மெதுவாக இருமுவது போல் பாசாங்கு செய்தேன். கொசுக்கள் அவைகளின் இரத்த பசிக்கான சடங்கை கொண்டாடிக் கொண்டிருந்த அச்சமயத்தில் அவற்றின் கடியினாலும் முக்கியமாக ரீங்காரத்தினாலும் நான் பைத்தியமாகி விடுவேன் என நினைத்தேன். குருதேவரிடமிருந்து பதிலுக்கு எந்த அசைவும் இல்லை. நான் ஜாக்கிரதையாக அவர் அருகில் சென்றேன். அவர் மூச்சு விடவில்லை. அவர் யோக நிஷ்டையில் இருக்கும் பொழுது நான் மிக அருகில் சென்று பார்ப்பது இதுதான் முதல் தடவை. எனக்கு ஒரே பயமாகிவிட்டது. அவர் இதயம் நின்று விட்டிருக்க வேண்டும். நான் ஒரு கண்ணாடியை அவர் மூக்கின் அருகில் பிடித்தேன். அதில் மூச்சின் ஆவி படியவில்லை. என்னை இன்னும் நிச்சயப்படுத்திக் கொள்வதற்காக நான் அவர் மூக்கையும் வாயையும் என் விரல்களினால் மூடினேன். அவர் உடல் சில்லிட்டும் அசைவற்றும் இருந்தது. ஒரே குழப்பத்தில் நான் உதவிக்கு யாரையாவது அழைக்க கதவின் பக்கம் திரும்பினேன். அப்படியா, புதிதாக அரும்பும் ஆராய்ச்சியாளரே, பாவம் என் மூக்கு. குருதேவரின் குரல் சிரிப்பினால் குலுங்கிற்று. நீ ஏன் தூங்கச் செல்லக்கூடாது? உனக்காக முழு உலகமே மாறுமோ? உன்னை மாற்றிக்கொள். கொசுக்களின் நினைவை விட்டொழி. நான் பணிவுடன் என் படுக்கைக்கு திரும்பினேன். என் அருகில் ஒரு கொசு கூட வர துணியவில்லை. முதலில் குருதேவர் கொசுவலைக்கு ஒப்புக்கொண்டது வெறுமனே என்னை மகிழ்விக்கத்தான் என்பதை புரிந்து கொண்டேன். அவருக்கு கொசுக்களிடத்தில் எந்த பயமும் இல்லை. யோக சக்தியினால் கொசுக்கள் அவரை கடிப்பதை தடுக்க முடிந்தது. அல்லது அவர் நினைத்தால் அவர் இதிலிருந்து தப்பி தாக்கப்பட முடியாத தன் உள்ளுக்குள் ஒன்றிவிடவும் முடியும். அவர் எனக்காக நிரூபித்துக் காட்டியிருக்கிறார், நான் நினைத்தேன். நான் அவ்விதமான யோக நிலையை அடைய முயல வேண்டும். கவனத்தை திசை திருப்பும் கணக்கற்ற தொல்லைகள். இவ்வுலகில் அவைகளுக்கு பஞ்சமே இல்லை. வண்டுகளின் ரீங்காரத்தைப் போல, சூழும் பகல் வெளிச்சம் போல, எதையுமே கண்டுகொள்ளாமல் ஓர் உண்மையான யோகி உயர் உணர்வு நிலையை அடைந்து அதில் லயித்து விட முடியும். சமாதியின் முதல் நிலையில், அதாவது சவிகல்ப நிலையில், ஒரு பக்தன் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளும் இந்திரிய உணர்வுகளை அடைந்து விடுகிறான். பிறகு அவனுக்கு பண்டைய ஏடன் நகரத்தை விட தெளிவான உள்விழியின் ஒலிகளும் காட்சிகளும் பரிசாக கிடைக்கின்றன. படிப்பினை அளிக்கக்கூடிய இக்கொசுக்கள் ஆசிரமத்தில் சீக்கிரத்திலேயே இன்னொரு பாடத்தையும் கற்பித்தன. அது மாலையின் இதமான அந்தி நேரம். குருதேவர் புராதனமான நூல்களை ஒப்பு ஓமை இல்லாது விளக்கிக் கொண்டிருந்தார். அவரது காலடியில் நான் முழு அமைதியுடன் அமர்ந்திருந்தேன். ஒரு முரட்டுத்தனமான கொசு அந்த சொற்பொழிவின் போது என் கவனத்தை சிதைக்க போட்டியிட்டது.
அது என் தொடைமேல் தன் விஷத்தன்மையுள்ள தோலை துளைக்கும் ஊசியை செலுத்தவே என் கை பதிலடி கொடுக்க தானாகவே எழும்பியது. கொல்லப்போவதை நிறுத்து. சரியான சமயத்தில் எனக்கு பதஞ்சலியின் அகிம்சையை பற்றிய சூத்திரம் நினைவிற்கு வந்தது. நீ ஏன் அந்த வேலையை முடிக்கவில்லை? குருதேவா, கொல்வதை நீங்கள் ஆதரிக்கிறீர்களா? இல்லை. ஆனால் உன் மனதில் நீ ஏற்கனவே மரண அடியை கொடுத்து விட்டாயே. எனக்கு புரியவில்லை. அகிம்சை என்பதன் மூலம் பதஞ்சலி கூறியிருப்பது கொல்வதற்குள்ள விருப்பத்தை நீக்க வேண்டும் என்பதுதான். என் மனவோட்டத்தை ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒரு திறந்த புத்தகத்தைப் போல படித்தறிந்து விட்டார். இந்த உலகம் அகிம்சையை உள்ளபடியே செயல்முறைக்கு கொண்டு வர முடியாதபடி ஓர் அசௌகரியமான நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் தீமை தரக்கூடிய ஜந்துக்களை முழுவதும் அழிக்க கட்டாயப்படுத்தப்படலாம். ஆனால் அவனுக்கு கோபமோ விரோதமோ ஏற்பட வேண்டிய கட்டாயம் ஏதுமில்லை. மாயையின் சூழ்நிலையில் எல்லா ஜீவன்களுக்கும் சமமான அதிகாரம் உண்டு. படைப்பின் ரகசியத்தை கண்டறியும் ஞானிக்கு இயற்கையின் எண்ணற்ற குழப்பத்தை தரும் படைப்புகளுடன் சுமூகமாக வாழ முடியும். அழிவின் மேலுள்ள விருப்பத்தை வெற்றி கொள்வதனால் எல்லா மனிதர்களும் இந்த உண்மையை அறிய முடியும். குருதேவா, ஒரு கொடிய மிருகத்தை கொல்லாமல் மனிதன் தன்னை பலியாக கொடுத்து விடலாமா? கூடாது. மனித உடல் விலைமதிப்பற்றது. அதன் தனித்தன்மை பொருந்திய முளையினாலும் முதுகுத்தண்டின் மையங்களினாலும் அது மிக உயர்ந்த பரிணாம வளர்ச்சியை பெற்றுள்ளது. இவைகள் மூலமாக ஒரு முன்னேறிய பக்தனால் தெய்வீகத்தின் உன்னதமான தன்மைகளை முழுமையாக புரிந்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் முடிகிறது. கீழ்நிலையிலுள்ள எந்த உயிரினத்திற்கும் அந்த வசதி இல்லை. மனிதன் ஒரு பிராணியையோ அல்லது உயிரையோ அவசியம் கொல்ல நேரும் பொழுது அவனுக்கு சிறு பாபக்கடன் ஏற்படவே செய்கிறது என்பது உண்மை. ஆனால் புனித சாத்திரங்கள் மனித உயிரை அவசியமற்ற முறையில் இழப்பது கர்ம விதியை கடுமையாக மீறுவதாகும் என்று போதிக்கின்றன. நான் நிம்மதியுடன் பெருமூச்செறிந்தேன். ஒருவருடைய இயற்கையான உணர்வுகளுக்கு சமய நூல்களிலிருந்து பரிந்துரை இந்த மாதிரி கிடைப்பது என்பது எப்பொழுதும் ஏற்படுவதில்லை. குருதேவர் எனக்கு தெரிந்தவரை ஒரு புலியின் அருகிலோ சிறுத்தையின் அருகிலோ இருந்ததில்லை. ஆனால் ஒரு தடவை ஒரு பயங்கரமான நல்ல பாம்பை அவர் எதிர்கொண்ட பொழுது அவர் அன்பினால் அதை வென்றுவிட்டார். இந்த சந்திப்பு குருதேவரின் கடற்கரையில் உள்ள பூரி ஆசிரமத்தில் நடந்தது. குருதேவரின் கடைசி காலத்தில் இளம் சீடனாயிருந்த பிரஃபுல்லா இந்த சமயத்தில் குருதேவருடன் இருந்தான். பிரஃபுல்லா என்னிடம் கூறியது, ஆசிரமத்துக்கு அருகில் நாங்கள் வெளியில் அமர்ந்திருந்தோம். 4 அடி நீளமுள்ள ஒரு மிக பயங்கரமான நல்ல பாம்பு அருகில் தோன்றியது. எங்களை நோக்கி கோபத்துடன் விரிந்த படத்துடன் அது வேகமாக ஓடி வந்தது. குருதேவர் ஏதோ ஒரு குழந்தையை வரவேற்பது போல் ஒரு சிறு சிரிப்பு சிரித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் தாள லயத்துடன் கைகளை தட்டுவதைக் கண்டதும் நான் மிக திகிலடைந்து விட்டேன். அந்த பயங்கரமான விருந்தாளிக்கு அவர் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தார். நான் அப்படியே அமைதியுடன் அசையாமல் இருந்தேன். உள்ளுக்குள் மிக தீவிரமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். அந்த பாம்பு குருதேவரின் அன்பால் கவரப்பட்டு அவருக்கு மிக அருகில் அசைவின்றி இருந்தது. அந்த பயங்கரமான படம் படிப்படியாக சுருங்கியது. அந்த நாகம் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பாதங்களுக்கிடையே நெளிந்து சென்று புதர்களில் மறைந்து போயிற்று. ஏன் குருதேவர் கையசைத்து தாளமிட வேண்டும்? ஏன் பாம்பு அவரை கொத்தவில்லை என்பதெல்லாம் எனக்கு அப்பொழுது புரியவில்லை. நமது தெய்வீக குரு எந்த உயிரினத்திடமிருந்தும் தொல்லை ஏற்படக்கூடும் என்கிற பயப்படும் நிலையை தாண்டிவிட்டார் என்று இப்பொழுது அறிகிறேன் என்று பிரஃபுல்லா முடித்தான். என் ஆசிரம வாழ்க்கையின் ஆரம்ப மாதங்களில் ஒரு நாள் பிற்பகலில் குருதேவரின் கண்கள் என்னை உற்று பார்ப்பதை உணர்ந்தேன். முகுந்தா, நீ மிக மெலிந்திருக்கிறாய். அவரது சொற்கள் என் உணர்வைத் தொட்டன. எனது குழிந்திருந்த கண்களும் மிக மெலிந்த தோற்றமும் எனக்கே பிடித்தமானவை அல்ல. என் சிறு வயதிலிருந்தே இடைவிடாத அஜீரண பிரச்சனைகள் என்னை பீடித்து வந்தன. வீட்டில் என் அறையின் ஓர் அலமாரியில் பல டானிக்குகள் நிறைந்த புட்டிகள் இருந்தன.
எதுவுமே எனக்கு உதவியதில்லை. சில சமயங்களில் இம்மாதிரியான பலவீனமான உடலை வைத்துக் கொண்டு வாழும் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறதா என்ற வருத்தத்துடன் என்னை நானே கேட்டுக்கொள்வேன். மருந்துகளுக்கு எல்லை உண்டு. தெய்வீக படைப்பாற்றல் பெற்ற உயிர் சக்திக்கு எல்லையே இல்லை. அதை நம்பு, நீ நன்றாகவும் திடமாகவும் ஆவாய். குருதேவரின் சொற்கள் என்னை உடனே அந்த உண்மையை வெற்றிகரமாக என் வாழ்வில் நடத்தி பார்க்கலாம் என்று நம்ப வைத்தன. வேறு எந்த வைத்தியரும் என்னிடம் அந்த மாதிரியான ஆழ்ந்த நம்பிக்கையை தோற்றுவித்ததில்லை. நாளுக்கு நாள் நான் ஆரோக்கியமாகவும் திடமாகவும் மாறினேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் மறைமுகமான ஆசையினால் 2 வாரங்களில் இதுவரை நான் முயற்சி செய்தும் கிடைக்காத எடையை அடைந்தேன். என் வயிற்றுக் கோளாறுகள் நிரந்தரமாகவே மறைந்துவிட்டன. பின்னால் பல சமயங்களில் நீரிழிவு நோய், வலிப்பு, காசநோய் அல்லது பாரிசவாயு போன்ற நோய்களை தெய்வீக சக்தியினால் என் குரு குணப்படுத்துவதைக் காணும் பேறு எனக்கு கிட்டியிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் என் உடலிலும் கொஞ்சம் எடை கூடினால் நன்றாயிருக்கும் என்று நானும் கூட கவலைப்பட்டதுண்டு. என்னை குணப்படுத்திய சில நாட்களுக்குப் பிறகு ஒரு நாள் குருதேவர் என்னிடம் கூறினார், ஒரு தீவிர நோய்க்குப் பிறகு குணமடைந்து கொண்டு இருக்கையில் நான் காசிக்குச் சென்று லாகிரி மகாசயரை பார்த்தேன். ஐயா, நான் மிகவும் தீவிரமாக நோய்வாய்ப்பட்டிருந்தேன். நிறைய எடை குறைந்து விட்டிருக்கிறது என்றேன். அப்படியா யுக்தேஸ்வர், நீயே உன்னை நலம் இல்லாமல் ஆக்கிக் கொண்டாய். இப்பொழுது நீ மெலிந்திருப்பதாக நினைக்கிறாய். இந்த பதில் நான் எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது. இருந்தாலும் என் குருதேவர் கொஞ்சம் தைரியப்படுத்தும் வகையில் மேலும் கூறினார், பார்க்கலாம். நாளை நீ குணமடைந்து விட்டதாக உணர்வாய் என்பது நிச்சயம். ஏற்கும் திறமுடைய எனது மனம் அவர் சொற்களை, அவர் என்னை ரகசியமாக குணப்படுத்துகிறார் என்று ஜாடையாக குறிப்பிடுவதாக ஒப்புக்கொண்டது. மறுநாள் காலை நான் அவரை தேடிச் சென்று மகிழ்ச்சியுடன் கூவினேன், ஐயா, இன்று நான் நலத்துடன் இருக்கிறேன். உண்மையாகவா? நீ இன்று உன்னை சக்தி உள்ளவனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறாய். இல்லை குருதேவா என்று நான் மறுத்தேன். எனக்கு உதவி செய்தவர் நீங்கள்தான். வாரக்கணக்கில் இன்றுதான் முதல் தடவையாக எனக்கு கொஞ்சம் தெம்பு வந்துள்ளது. ஆம், உன் வியாதி கடுமையாகத்தான் இருந்திருக்கிறது. உன் உடல் இன்னும் பலவீனமாகத்தான் உள்ளது. நாளைக்கு அது எப்படி இருக்குமென்று யாரால் கூற முடியும்? என் பலவீனம் மறுபடியும் திரும்பிவிடலாம் என்ற எண்ணமே என்னுள் பயத்துடன் கூடிய நடுக்கத்தை தோற்றுவித்தது. அடுத்த நாள் காலை மிகுந்த சிரமத்துடன் தான் லாகிரி மகாசயரின் வீட்டிற்குப் போக முடிந்தது. ஐயா, நான் மறுபடியும் நோயால் துன்பப்படுகிறேன். என் குருவின் பார்வை கேள்விக்குறியுடன் இருந்தது. அப்படியா, நீ மறுபடியும் நோயை வரவழைத்துக் கொண்டு விட்டாய். நான் பொறுமையிழந்து கூறினேன், குருதேவா, நாளுக்கு நாள் நீங்கள் என்னை கேலி செய்திருக்கிறீர்கள் என்று எனக்கு இப்போது புரிகிறது. நான் உண்மையாக கூறும் செய்திகளை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. உண்மையில் உன் எண்ணங்கள்தான் உன்னை மாறி மாறி நலமுறவும் நோயுறவும் செய்கின்றன. என் குரு என்னை அன்புடன் நோக்கினார், உன் உள்மனத்தில் நீ என்ன எதிர்பார்க்கிறாயோ அதற்கு தகுந்தாற்போல் உன் ஆரோக்கியம் அமைகிறது என்பதை நீயே பார்த்தாய். மின்சாரம் அல்லது புவி ஈர்ப்பு இவைகளைப் போல் எண்ணமும் ஒரு சக்திதான். மனிதனின் மனம் என்பது எல்லாம் வல்ல இறைவனின் உணர்வின் ஒரு சிறு பொறிதான். உன் சக்தி வாய்ந்த மனம் எதை தீவிரமாக நம்புகிறதோ அது உடனே நடக்கவே செய்யும் என்பதை நான் உனக்கு காட்ட முடிந்தது. லாகிரி மகாசயர் வெறுமனே பயனின்றி எதையும் பேசமாட்டார் என்பதை நான் அறிந்திருந்ததினால் நான் மிகுந்த பயபக்தியுடனும் நன்றியுடனும் அவரிடம் கூறினேன், குருதேவா, நான் ஆரோக்கியத்துடன் தான் இருப்பதாகவும் என் பழைய எடையை அடைந்து விட்டதாகவும் எண்ணினால் அது நடந்துவிடும் என்கிறீர்களா? ஆம், அப்படியேதான். இந்த க்ஷணத்தில் கூட அவர் சிந்தனையுடன் பேசினார். என் குருவின் பார்வை என் கண்களில் லயித்திருந்தது. நான் உடனே என் உடலில் சக்தி மட்டுமல்லாமல் எடையும் கூடுவதை உணர்ந்தேன். லாகிரி மகாசயர் மௌனத்தில் ஆழ்ந்துவிட்டார்.
அவர் காலடியில் சில மணி நேரம் அமர்ந்திருந்த பிறகு நான் என் அன்னையின் இல்லத்திற்குச் சென்றேன். நான் காசிக்கு வரும்பொழுதெல்லாம் அங்குதான் தங்குவது வழக்கம். என் மகனே, என்ன ஆயிற்று? நீர் கட்டிக் கொண்டதால் உன் உடல் வீங்கிவிட்டதா? அம்மாவினால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. என் உடல் தற்சமயம் என் வியாதிக்கு முன்னால் இருந்ததைப் போன்று நன்றாகவும் ஆரோக்கியத்துடனும் தென்பட்டது. என் எடை ஒரே நாளில் 50 பவுண்டு கூடியிருப்பதைக் கண்டேன். அந்த எடை பிறகு நிரந்தரமாக நிலைத்துவிட்டது. என்னுடைய ஒல்லியான உருவத்தைக் கண்டிருந்த நண்பர்களும் தெரிந்தவர்களும் இப்போது ஆச்சரியத்தில் ஆழ்ந்தார்கள். இந்த அதிசயத்தின் காரணமாக பல பேர்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கொண்டு லாகிரி மகாசயரின் சீடர்களாக ஆனார்கள். எனது குரு கடவுளின் விழிப்புணர்வோடு இருந்தமையால் இந்த உலகமானது படைப்பவனின் கனவு ஒரு வடிவம் எடுத்துள்ள இடந்தானன்றி வேறல்ல என்பதை அறிந்திருந்தார். லாகிரி மகாசயர் தன்னை முழுவதும் தெய்வீக கனவு காண்பவனோடு ஐக்கியப்படுத்திக் கொண்டதன் காரணமாக நடைமுறை உலகின் கனவணுக்கள் எதையும் அவர் விரும்பியபடி தோற்றுவிக்கவோ அல்லது அழிக்கவோ அல்லது மாற்றி அமைக்கவோ முடிந்தது. எல்லா படைப்புகளும் ஒரு விதிமுறையினால் ஆளப்படுகின்றன என்று ஸ்ரீ யுக்தேஸ்வர் சொல்லி முடித்தார். வெளிப்பிரபஞ்சத்தில் செயல்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டறியக்கூடிய சித்தாந்தங்கள்தான் இயற்கை விதிகள் என்று கூறப்படுகின்றன. ஆனால் இதைவிட நுட்பமான விதிகள் மறைந்திருக்கும் தெய்வீக தளங்களையும் உணர்வு நிலையின் உட்பரப்புகளையும் ஆளுகின்றன. இந்த விதிமுறைகள் யோக விஞ்ஞானத்தின் மூலம் அறியப்படக்கூடியவை. பொருட்களின் உண்மையான இயல்பை புரிந்து கொள்ளக்கூடியவர் பௌதீக விஞ்ஞானிகள் அல்லர். தன்னையே உணர்ந்து கொண்ட ஞானிகளால்தான் அது முடியும். அதைப் போன்ற ஞானத்தினால்தான் தன் சீடன் ஒருவனால் துண்டிக்கப்பட்ட வேலைக்காரனின் காதை கிறிஸ்துவினால் திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடிந்தது. என் குரு சமய நூல்களை விளக்குவதில் ஒப்பு ஓமை அற்றவர். என் பல ஆனந்தமான நினைவுகள் அவரது சொற்பொழிவுகளின் போது ஏற்பட்டவையாகும். ஆனால் அவருடைய மணியான கருத்துக்கள் கவனிக்கப்படாமலோ அறிந்து கொள்ளப்படாமலோ போனதில்லை. என் உடலின் நிலைகொள்ளாத ஓர் அசைவோ அல்லது என்னுடைய கவனக்குறைவு என்ற ஒரு சிறு தவறோ குருதேவருடைய பிரசங்கத்தை திடீரென நிறுத்துவதற்குப் போதுமானது. நீ இங்கு இல்லை, ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒரு நாள் மாலை அவர் பேச்சை நிறுத்திவிட்டு இதைக் கூறினார். எப்பொழுதும் போல் அவர் என் கவனத்தின் பாதையை விடாமல் கவனித்து வந்திருக்கிறார். குருஜி, என் குரல் எதிர்ப்பை தெரிவித்தது. நான் அசையவே இல்லை, என் கண்ணிமைகள் இமைக்கவில்லை. நீங்கள் கூறிய ஒவ்வொரு சொல்லையும் நான் திரும்ப கூற முடியும். இருந்தாலும் நீ முழுமையான கவனத்தோடு என்னுடன் இல்லை. நீ மறுப்பு தெரிவித்ததால் நான் கூற வேண்டியிருக்கிறது. உன் மனத்தின் பின்னணியில் நீ 3 ஸ்தாபனங்களை படைத்துக் கொண்டிருந்தாய். 1, சமவெளியில் இயற்கை வனப்புள்ள ஏகாந்தமான இடம். மற்றொன்று மலை உச்சியில். இன்னும் ஒன்று கடற்கரை பக்கமாக. மங்களாகத் தோன்றிய இவ்வெண்ணங்கள் உண்மையில் அநேகமாக என் உள்மனத்தில்தான் இருந்திருக்கின்றன. நான் அவரை மன்னிப்பு கோரும் வகையில் நோக்கினேன். என் உள்ளத்தில் தற்செயலாகத் தோன்றும் எண்ணங்களைக் கூட ஊடுருவிவிடும் குருவை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்வது? நீ அந்த உரிமையை எனக்கு அளித்திருக்கிறாய். நான் விளக்கிக் கூறும் நுட்பமான கருத்துக்களை முழு கவனமும் இல்லாமல் உன்னால் கிரகித்துக் கொள்ளவே முடியாது. அவசியமில்லாமல் நான் மற்றவர்களின் மனத்தின் தனிமையை ஊடுருவி பார்ப்பதில்லை. தன் எண்ணங்களினூடே ரகசியமாகத் தெரிவதற்கு மனிதனுக்கு இயற்கையான சலுகை உண்டு. அழையாமல் இறைவனும் அங்கு நுழைவதில்லை, நானும் அங்கு தலையிட முயற்சிப்பதில்லை. நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் குருதேவா. உனது கட்டிடக் கனவுகளெல்லாம் வருங்காலத்தில் மெய்யாகும். இப்பொழுது படிக்க வேண்டிய காலம். இப்படி தற்செயலாக என் குருதேவர் அவருக்கே உரித்தான எளிய முறையில் என் வாழ்க்கையில் நடக்கப் போகும் 3 சம்பவங்களைப் பற்றி அவர் அறிந்திருந்ததை குறிப்பிட்டார். எனது சிறு வயதிலிருந்தே 3 கட்டிடங்களின் உருவங்கள், ஒவ்வொன்றும் வெவ்வேறு இடங்களில் இருப்பது போன்ற காட்சிகள் புதிர்போலத் தோன்றி வந்ததைக் கண்டிருக்கிறேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூறிய வரிசைக் கிரமப்படி இந்தக் காட்சிகள் இறுதியில் உருப்பெற்றன.
முதலில் வந்தது நான் ராஞ்சியில் சமவெளியில் நிறுவிய சிறுவர்களுக்கான ஒரு யோக பாடசாலை. பிறகு லாஸ் ஏஞ்சலிஸ் மலை உச்சியில் அமெரிக்க தலைமைச் செயலகம் மற்றும் கலிபோர்னியாவில் என்சினேட்டஸ் என்னுமிடத்தில் பரந்த பசிபிக் மகாசமுத்திரத்தை எதிர்நோக்கி அமைந்த ஓர் ஆசிரமம். குருதேவர் என்றுமே இருமாப்புடன், இந்த சம்பவம் இம்மாதிரி நடக்கும் என நான் முன்னரே கூறுகிறேன் என்று கூறியதில்லை. அதற்கு பதிலாக அவர், அப்படி நடக்கலாம் என்று உனக்கு தோன்றவில்லையா என்று ஜாடையாக சொல்வார். ஆனால் அவருடைய எளிய பேச்சில் பின்வருவதை முன்பே கூறும் சக்தி இருந்தது. சொல்லியவற்றிலிருந்து பின்வாங்குவதென்பதே இல்லை. சற்று மறைத்துக் கூறப்படும் அவருடைய முன்னறிவிப்புகள் என்றுமே பொய்த்ததில்லை. ஸ்ரீ யுக்தேஸ்வர் அதிகம் பேசாத இயல்புடையவர். நடத்தையில் உள்ளது உள்ளபடியான வழக்கத்தையே கடைபிடிப்பவர். ஏதோ ஒருவருக்கும் புரியாத அல்லது புதிரான வேதாந்தி போன்ற தோற்றம் அவரிடம் இருந்ததில்லை. அவர் கால்கள் திடமான மண்ணில் ஊன்றி நிற்கையில் அவரது சிரம் சுவர்க்கத்தின் புகலிடத்தில் இருந்தது. நடைமுறைக்கு உகந்தபடி செயல்படுபவர்களை அவர் பாராட்டுவார். தெய்வத்தன்மை என்பது ஊமைத்தனமல்ல, தெய்வீக உணர்வுகள் திறனை குறைப்பவையல்ல என்பார் அவர். நல்லொழுக்கத்தின் ஊக்கமான வெளிப்பாடு மிக கூர்ந்த புத்தியை எழுப்ப உதவுகிறது. என் குரு இயற்கையின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவை பற்றி விவாதிக்க தயங்குவார். அவருடைய அதிசயிக்கத்தக்க தனிச்சிறப்பு எதுவென்றால் அது அவரின் முழுமையான எளிமைதான். சாதாரண உரையாடலில் அவர் திடுக்கிடக்கூடிய அற்புதங்களைப் பற்றி பேச மாட்டார். செயல்களில் அவர் எளிதாக அதை வெளிப்படுத்துவார். பல ஆசிரியர்கள் அற்புதங்களைப் பற்றி பேசுவார்கள், ஆனால் எதையும் செய்து காண்பிக்க முடியாது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் சூட்சுமமான விதிகளைப் பற்றி பேசுவது அரிது, ஆனால் ரகசியமான எல்லாவற்றையும் செயல்படுத்தி வந்தார். எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு ஞானி தன் உள்ளே இருந்து அனுமதி கிடைத்தால் ஒழிய எந்த அற்புதத்தையும் நடத்த மாட்டார் என குருதேவர் விளக்கினார். கடவுள் தன் சிருஷ்டியின் ரகசியங்கள் ஒழுங்கற்ற முறையில் வெளிப்படுத்தப்படுவதை விரும்புவதில்லை. அத்துடன் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அவனுடைய சுதந்திரமான எண்ணத்திற்கு இயல்பான உரிமை பெற்றிருக்கிறான். ஒரு ஞானி அந்த சுதந்திரத்தில் தலையிட மாட்டார். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் வழக்கமான மௌனம் அவருடைய ஆழ்ந்த இறை தரிசனங்களால் ஏற்பட்டதாகும். ஆத்ம ஞானத்தை அடையாத ஆசிரியர்கள் இடைவிடாது தீர்க்க தரிசனங்கள் வெளியிடுவதில் தங்கள் காலத்தை செலவிடுவது போன்று அவர் செய்வதில்லை. இந்து சாத்திரங்களில் ஆழமற்ற மனிதர்களிடம் சிறு எண்ணங்களாகிய மீன்கள் அதிக ஆரவாரத்தை ஏற்படுத்துகின்றன. மகா சமுத்திரத்தைப் போன்ற மனங்களில் தெய்வீக அருட்கிளர்ச்சிகளான திமிங்கலங்கள் ஒரு சிறு சலனத்தை கூட ஏற்படுத்துவதில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. வெளிப்பகட்டு எதுவுமற்ற என் குருவின் சுபாவத்தினால் அவருடைய சமகாலத்தவர்களில் வெகு சிலரே அவரை ஒரு மாமனிதர் என்று அறிந்திருந்தனர். தன் ஞானத்தை மறைக்க முடியாதவன் ஒரு முட்டாள் என்ற முதுமொழி ஆழ்ந்த ஞானமும் அமைதியும் கொண்ட என் குருதேவருக்கு பொருந்தாது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் மற்ற எல்லோரையும் போலவே இறந்து போகும் மனிதராக பிறந்தாலும் அவர் காலம் இடம் இவைகளை ஆள்பவருடன் ஒன்றிவிட்டார். தெய்வத்தோடு மனிதன் தன்னை இணைத்துக் கொள்வதற்கு எவ்வித கடக்க முடியாத தடையும் இல்லை என எனது குருதேவர் கண்டிருந்தார். ஆன்மீக பாதையில் துணிவுடன் ஈடுபடாததை தவிர வேறு எந்த தடையும் மனிதனுக்கு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் புனித திருவடிகளை தொடுவது எப்பொழுதுமே எனக்கு எழுச்சியூட்டும். ஒரு சீடன் குருவுடன் இருக்கும் பக்திமயமான தொடர்பினால் ஆன்மீக காந்தமயமாக்கப்படுகிறான். ஒரு சூட்சுமமான மின்னோட்டம் உண்டாக்கப்படுகிறது. பக்தனுடைய மூளையில் இருக்கும் வேண்டாத பழக்க அமைப்புகள் அடிக்கடி பொசுக்கப்பட்டார்போல் ஆகிவிடுகின்றன. உலக வாசனைகளால் உண்டான பள்ளப் பதிவுகள் அவனுக்கு பயன்படும் வகையில் கலைக்கப்படுகின்றன. ஏதோ ஒரு சில க்ஷணங்களுக்காவது மாயையின் இரகசிய திரை விலக அவன் பிரம்மானந்த உண்மையைக் காண்கிறான். நான் என் குருவின் பாதங்களில் இந்திய முறைப்படி மண்டியிட்டு வணங்கும் பொழுதெல்லாம் என் உடலெங்கும் ஒளிமயமான முக்தி தரவல்ல புல்லரிப்பு தோன்றும். குருதேவர் என்னிடம் கூறினார்,
லாகிரி மகாசயர் மௌனமாக இருக்கும் பொழுதும் அல்லது ஆன்மீக சம்பந்தமில்லாத விஷயங்கள் பற்றிய உரையாடலில் இருந்தாலும் அது எனக்கு அளவிட முடியாத ஞானத்தை அளிப்பதாகவே இருக்கும் என்பதை நான் கண்டுகொண்டேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரும் அதுபோலவே தான் என்னையும் எண்ணச் செய்தார். நான் கவலையுடனோ அல்லது அசிரத்தையுடனோ ஆசிரமத்தில் நுழைந்தால் வெளிக்கு தென்படாத வகையில் என் மனோநிலை மாறும். என் குருவை கண்ணால் கண்டதுமே ஒரு நோய் குணமானதைப் போன்ற இதமான அமைதி என் மீது இறங்கும். அவருடன் இருந்த ஒவ்வொரு தினமும் ஆனந்தம், அமைதி, ஞானம் ஆகியவற்றில் ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். என்றுமே அவர் மாயையின் வசப்பட்டதையோ அல்லது பேராசை, கோபம், மனிதப்பற்று ஆகியவற்றின் போதையினால் உணர்ச்சி வசப்பட்டதையோ நான் கண்டதே இல்லை. மாயையின் இருள் மௌனமாக கவிந்து கொண்டிருக்கிறது. நாம் சீக்கிரமாக நம் உள்ளுக்குள்ளே போய்விடலாம். இந்த எச்சரிக்கையுடன் குருதேவர் அவருடைய சீடர்களுக்கு கிரியா யோகத்தின் தேவையை எப்பொழுதும் ஞாபகப்படுத்தியபடி இருப்பார். எப்பொழுதாவது ஒரு புது மாணவன் யோக பயிற்சிக்கு தன் தகுதியை பற்றி சந்தேகப்பட்டு கேட்பான், கடந்ததை மறந்துவிடு. ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவனை சமாதானப்படுத்துவார். எல்லா மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கைகளும் பல அவமானங்களால் இருள் படர்ந்தவைதான். மனிதன் தெய்வீகத்தில் நங்கூரம் பாய்ச்சி நின்றால் அல்லாது மனித நடத்தையை நம்புவதற்கில்லை. இப்பொழுது நீ ஆன்மீக முயற்சியில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைவாய். குருதேவர் அவரது ஆசிரமத்தில் எப்பொழுதுமே இள வயதுடைய சீடர்களை வைத்திருந்தார். அவர்களுடைய அறிவு மற்றும் ஆன்மீக கல்விதான் அவரது வாழ்நாளைய விருப்பமாக இருந்தது. அவர் மறைவதற்கு சிறிது நாட்கள் முன்பு கூட அவர் ஆசிரமத்தில் வசித்து பயிற்சி பெற இரு 6 வயது சிறுவர்களையும் ஒரு 16 வயது இளைஞனையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய பொறுப்பில் இருந்தவர்கள் யாவரும் மிக கவனத்துடன் பயிற்சி அளிக்கப்பட்டார்கள். சீடன் என்பதும் சீலம் என்பதும் சொல் அடிப்படையிலும் செயல் அமைப்பிலும் தொடர்பு கொண்டுள்ளன. ஆசிரமவாசிகள் தங்கள் குருவிடம் அன்புடனும் பயபக்தியுடனும் இருந்தனர். அவருடைய ஒரு சிறு கைத்தட்டல் கூட அவர்களை ஆர்வத்துடன் அவர் அருகில் வருவிக்க போதுமானதாயிருந்தது. அவருடைய மனோநிலை அமைதியானதாகவும் உள்ளார்ந்ததாகவும் இருக்கும் போது யாரும் அவருடன் பேச துணிய மாட்டார்கள். அவர் வேடிக்கையாக சிரிக்கும் சத்தத்தை கேட்டால் குழந்தைகளும் அவரை தங்களுடையவராக எண்ணுவர். ஸ்ரீ யுக்தேஸ்வர் யாரையும் தனக்காக எந்த சேவையும் செய்ய சொல்லி கேட்டதில்லை. மேலும் ஒரு சீடன் மனமுவந்து தராத உதவியை அவர் ஏற்றுக்கொண்டதும் இல்லை. குருதேவருடைய துணிகளை துவைக்கின்ற பாக்கியம் நிறைந்த பணியை சீடர்கள் மறந்துவிடும் பொழுதும் கூட அவரே அவரது துணிகளை துவைத்துக் கொள்வார். அவருடைய வழக்கமான உடை பாரம்பரியமாக சந்நியாசிகள் அணியும் காவி உடைதான். வீட்டுக்குள் அணிவதற்கு யோகியரின் வழக்கப்படி புலி அல்லது மான்தோலால் செய்யப்பட்ட வாரியில்லாத பாத குரடுகளையே அணிந்து வந்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் சரளமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, வங்காளம், இந்தி ஆகிய மொழிகள் பேசுவார். சமஸ்கிருதத்தில் ஞானம் உண்டு. ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகியவற்றை பயில்வதற்கு அவர் தானாக யூகித்து உருவாக்கிய சில சுலப வழிகள் மூலம் தன் இளம் சீடர்களுக்கு பொறுமையுடன் போதித்தார். குருதேவர் தன் உடலின் மீது மிக அக்கறையான பற்றை வைக்கவில்லை. ஆயினும் அதை பற்றி எச்சரிக்கையுடன் தான் இருந்தார். மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்தின் மூலம் தெய்வீகம் சரியாக வெளிப்படுகிறது என்று அவர் குறிப்பிடுவார். அவர் எதிலும் மிகையை வெறுப்பார். நீண்ட காலம் உண்ணாவிரதம் இருக்க விரும்பிய ஒரு சீடனிடம் என் குருதேவர் சிரித்தபடி, அந்த நாய்க்கு ஒரு எலும்புத் துண்டை எரிந்தால் என்ன என்று கூறினார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தார். அவர் நோய்வாய்ப்பட்டு நான் கண்டதில்லை. உலக வழக்கத்திற்கு மரியாதை அளிக்க வேண்டி அவர் தன் மாணவர்கள் விரும்பினால் வைத்தியர்களை கலந்து ஆலோசிக்க அவர்களை அனுமதிப்பார். வைத்தியர்கள் இறைவனின் விதிக்குட்பட்டு சுகப்படுத்தும் தங்கள் பணிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பார். ஆனால் மனோசக்தியால் குணப்படுத்தும் மேம்பட்ட முறையை மிகவும் பாராட்டுவார். மேலும் ஞானம் எல்லாவற்றையும் சுத்தப்படுத்த வல்லது என்று அடிக்கடி உரைப்பார். அவர் தன் சீடர்களுக்கு சொல்வார்,
உடல் ஒரு குழிபறிக்கும் நண்பன். அதற்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டுமே கொடுக்க வேண்டும். அதைவிட அதிகமாக எதுவும் தர தேவையில்லை. துன்பமும் இன்பமும் தற்காலிகமானவை. எல்லா இருமைகளையும் அமைதியுடன் பொறுத்துக் கொண்டு அதே சமயத்தில் அவைகளின் பிடியிலிருந்து விலக முயற்சிக்க வேண்டும். கற்பனை என்கிற கதவின் மூலமாகத்தான் வியாதியும் குணமடைதலும் உள்ளே வருகின்றன. நீ நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது கூட உனது நோயைப் பற்றிய உண்மையைக் கண்டுகொள்ளாமல் இரு. கண்டுகொள்ளாத விருந்தாளி ஓடியே போய்விடுவான். குருதேவருடைய சீடர்களில் பல மருத்துவர்கள் இருந்தனர். உடற்கூறு சாத்திரம் பயின்றவர்கள் இன்னும் மேலே சென்று ஆத்மாவின் விஞ்ஞானத்தைப் பற்றி ஆராய வேண்டும் என்று அவர்களிடம் அவர் கூறுவார். உடல் அமைப்பிற்கு பின்னேதான் சூட்சுமமான ஆன்மீக உருவம் மறைந்திருக்கிறது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் தம் மாணவர்களுக்கு கீழை மற்றும் மேலை நாடுகளின் நற்குணங்களுக்கு இடையே உயிருள்ள தொடர்புகளாக செயலாற்றுமாறு அறிவுரை கூறுவார். அவரே வெளிப்பழக்க வழக்கங்களில் மேலை நாட்டை பின்பற்றியும் உள் ஆத்மானுபவத்தில் கீழே நாட்டவராகவும் திகழ்ந்தார். அவர் மேல் நாட்டின் முன்னேற்றமான கருத்துக்களையும் திறமைகளையும் சுகாதாரமான முறைகளையும் மற்றும் பல நூற்றாண்டுகளாக கீழே நாட்டிற்கு கீர்த்தி சேர்த்து வரும் மத கொள்கைகளையும் புகழ்வார். ஒழுக்க முறைகள் எனக்கு புதிதல்ல. வீட்டில் தந்தை கண்டிப்பானவர். அனந்தாவோ அடிக்கடி கடுமையாக நடந்து கொள்வான். ஆனால் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பயிற்சியோ மிக தீவிரமானது என்றே கூற வேண்டும். பரிபூரணவாதியான எனது குருதேவர் தனது சீடர்களின் சிறு விஷயங்களாகட்டும் அல்லது சாதாரண நடத்தையில் உள்ள நுட்பமான மிகச்சிறிய குற்றங்களாகட்டும் அவற்றை வன்மையாக விமர்சனம் செய்வார். உண்மையற்ற நன்னடத்தை உயிரில்லாத அழகிக்கு ஒப்பாகும் என்று அவர் தக்கதொரு சமயத்தில் கூறினார். எதையும் நேராக ஆனால் வினயமின்றி பேசுவது ஒரு ரண வைத்தியரின் கத்தி போன்று பலனளிப்பதாயிருந்தாலும் மனத்திற்கு உகந்ததாயிருக்காது. பண்புடன் கூடிய பாரபட்சமற்ற நேர்மை பயனுள்ளதாகவும் போற்றக்கூடியதாகவும் இருக்கும். குருதேவர் என் ஆன்மீக முன்னேற்றத்தில் திருப்தி அடைந்திருக்க வேண்டும். ஏனெனில் அவர் அதை பற்றி கூறியதே அரிது. மற்றவற்றில் அவரது கண்டிப்பு என் செவிகளில் விழாமல் இல்லை. என் முக்கியமான குற்றங்கள் என்பவை ஞாபகமறதி, அடிக்கடி தோன்றும் வருத்தமான மனநிலையில் ஆழ்ந்திருப்பது, மரியாதை பண்புகளில் சிலவற்றை பின்பற்றாமல் இருப்பது, எப்பொழுதாவது முறையற்ற வகையில் செயல்படுவது போன்றவைகள்தாம். உன் தந்தை பகவதியின் செயல்கள் எப்படி திட்டப்படியும் சீர்தூக்கி பார்த்து செய்யப்படுவதாகவும் இருக்கின்றன என்பதை கவனி என்று என் குரு சுட்டிக்காட்டினார். லாகிரி மகாசயரின் அந்த இரு சீடர்களும் செராம்பூருக்கு நான் முதல் தடவை வந்த சில தினங்களுக்குள்ளேயே சந்தித்தார்கள். என் தந்தையும் குருதேவரும் ஒருவரை ஒருவர் ஆழ்ந்து நேசித்தார்கள். இருவருமே ஆன்மீகமென்ற கருங்கல்லினாலான அடித்தளத்தின் மீது அழகான ஓர் உள்வாழ்க்கையை காலத்தினால் அழிக்க முடியாதபடி அமைத்திருந்தனர். தற்காலிகமான ஆசிரியர் ஒருவரிடமிருந்து நான் என் சிறுவயதில் சில தவறான பாடங்களை கிரகித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சீடன் தன் உலகக் கடமைகளைப் பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியதில்லை என்பதுதான் அது. நான் என் வேலைகளை செய்யாமல் இருந்தபோதோ அல்லது அசிரத்தையுடன் செய்தபொழுதோ நான் கண்டிக்கப்படவில்லை. அம்மாதிரியான போதனைகளை மனித மனம் வெகு சீக்கிரத்தில் கிரகித்துக் கொண்டு விடுகிறது. குருதேவரின் உறுதியான கண்டிப்பினால் நான் சீக்கிரமே பொறுப்பின்மை என்கிற வசதியான அறியாமையில் இருந்து விடுபட்டேன். ஒரு நாள் குருதேவர் குறிப்பிட்டார், இவ்வுலகத்தின் தேவைக்கு அதிகமான தகுதி உடையவர்கள் வேறு உலகங்களை அலங்கரிக்கிறார்கள். இந்த மண்ணின் இலவச காற்றை சுவாசிக்கும் வரை நீ அதற்கு நன்றியுடன் சேவை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறாய். எவனொருவன் மூச்சற்ற நிலையில் கைதேர்ந்து விட்டானோ அவன் மட்டும்தான் உலகத்தின் கடமைகளை கைவிடலாம். அவர் உணர்ச்சியற்ற குரலில் மேலும் கூறினார், அந்த இறுதியான பரிபூரணத்தை நீ அடையும் பொழுது நான் அதை அப்போது உனக்கு சொல்லத் தவறமாட்டேன். அன்பினால் கூட என் குருவிடம் சலுகையை எதிர்பார்க்க முடியாது. என்னைப் போல் தன் விருப்பத்துடன் சீடனாக வந்த எவருக்கும் அவர் எந்த தயவும் காட்டமாட்டார்.
குருதேவரும் நானும் மாணவர்களாலோ அல்லது அறிமுகமில்லாதவர்களாலோ சூழப்பட்டிருந்தாலும் சரி, அல்லது தனியாக இருந்தாலும் சரி, அவர் எப்பொழுதும் வெளிப்படையாக பேசுவார், தீவிரமாக கண்டிப்பார். ஒரு சிறிது மேம்போக்கான தன்மையுடனோ அல்லது முரண்பாடாகவோ நடந்தால் அவருடைய வசைக்கு தப்ப முடியாது. நம் அகந்தையை தகர்த்துவிடும் இக்கண்டிப்பு முறையை தாங்குவது சிரமம்தான். ஆனால் நானோ என்னுள்ளே உள்ள மனவிகாரங்கள் அனைத்தும் ஸ்ரீ யுக்தேஸ்வரால் தகர்த்தெறியப்பட வேண்டும் என மாற்றிக்கொள்ள முடியாத தீர்மானத்துடன் இருந்தேன். அவர் இந்த மிகப்பெரிய மாறுதலுக்கு பாடுபட்டு கொண்டிருந்த பொழுது அவருடைய ஒழுங்குமுறை என்ற சம்மட்டி அடிகளின் பாரத்தால் பலமுறை நான் ஆடிப்போனதுண்டு. குருதேவர் கூறினார், உனக்கு என் சொற்கள் பிடிக்கவில்லையெனில் நீ எப்பொழுது வேண்டுமானாலும் இங்கிருந்து போக உனக்கு சுதந்திரம் உண்டு. உன்னுடைய சொந்த முன்னேற்றத்தை தவிர எனக்கு உன்னிடமிருந்து வேறு எதுவும் தேவையில்லை. நீ இதனால் நன்மை அடைகிறாய் என்று உனக்கு தோன்றினால் மட்டும் இங்கு இரு என்று உறுதி கூறினார். என் அகம்பாவத்தை போக்கி என்னை தன் கண்டனங்களால் பணிய வைத்ததற்கு நான் அளவில்லாத நன்றி செலுத்துகிறேன். நான் சில சமயம் அவர் என் தாடையிலுள்ள ஒவ்வொரு சொத்தையான பல்லையும் கண்டுபிடித்து பிடுங்கி விடுவது போல் என் மன விகாரங்களை களைகிறார் என நினைத்ததுண்டு. அகந்தையின் கடினமான உள்பாகத்தை கடுமையாக அல்லாமல் வேறு எப்படியும் பிடுங்கி எறிய முடியாது. அகந்தை அழிந்த பிறகு தெய்வீகம் தடையற்ற ஒரு வழியை முடிவில் கண்டுகொள்கிறது. அதுவரை அது சுயநலம் என்ற கல் இதயங்களினூடே வீணே கசிய முயல்கிறது. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் உள்ளுணர்வு எதையும் ஊடுருவ வல்லது. யாருடைய கருத்துக்களை பற்றியும் கவலைப்படாமல் அவர் அடிக்கடி ஒருவருடைய உள்மனதில் இருக்கும் வெளியிடப்படாத எண்ணங்களுக்கும் பதில் கூறியிருக்கிறார். ஒரு மனிதன் உபயோகிக்கும் சொற்களுக்கும் அதன் பின்னால் இருக்கும் உண்மையான எண்ணங்களுக்கும் இடையில் உள்ள தூரம் இரு துருவங்களுக்கிடையே உள்ள தூரம் போன்று இருக்கலாம். மிக அமைதியுடன் மனிதனுடைய சொற்களின் குழப்பத்திற்கு பின்னால் உள்ள அவனுடைய எண்ணங்களை அறிய முயற்சி செய் என்பார் என் குருதேவர். தெய்வீக உள்நோக்கு திறனால் வெளிப்படுபவை சாதாரண மனிதனின் காதுகளுக்கு அநேகமாக துன்பம் தருவதாகத்தான் இருக்கும். மேலோட்டமாக இருந்த மாணவர்களிடையே குருதேவர் பிரபலமாக இருக்கவில்லை. புத்திசாலி மாணவர்கள் என்றுமே எண்ணிக்கையில் குறைந்தவர்களானாலும் அவரிடம் ஆழமான மதிப்பு வைத்திருந்தனர். அவருடைய பேச்சு மட்டும் அவ்வளவு வெளிப்படையாகவும் குற்றம் கண்டுபிடிப்பவையாகவும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியாவில் அவர் எல்லோராலும் அதிகமாக தேடப்படும் குருவாக இருந்திருப்பார் என்று நான் துணிவுடன் கூறுவேன். என்னிடம் பயிற்சிக்கு வருபவர்களிடம் நான் கடுமையாகத்தான் இருக்கிறேன். அவர் என்னிடம் ஒப்புக்கொண்டார், அதுதான் என் வழி. ஒத்துக்கொண்டாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, என்னால் விட்டுக் கொடுக்க முடியாது. ஆனால் உன் சீடர்களிடம் நீ அதிக கருணையுடன் நடந்து கொள்வாய், அது உன் வழி. நான் கடுமை என்கிற தீயினால் மட்டுமே புனிதமாக்க முயற்சிக்கிறேன். இவை சாதாரணமாக பொறுத்து கொள்ள முடியாத அளவிற்கு சுடுபவைதான். அன்பு என்னும் மென்மையான முறையும் ஒருவரை மாற்றக்கூடியதுதான். தளர்த்த முடியாத கண்டிப்பான முறைகள், விட்டுக் கொடுக்கும் முறைகள் ஆகிய இரண்டுமே விவேகத்துடன் செயல்படுத்தப்பட்டால் பலன் தருபவைதான். அவர் தொடர்ந்தார், நீ வெளிநாடுகளுக்குச் செல்வாய், அங்கெல்லாம் அகந்தையின் மீது வெளிப்படையான தாக்குதலை விரும்ப மாட்டார்கள். ஓர் ஆசிரியருக்கு ஒத்துப்போகும் பொறுமையும் எதையும் தாங்கும் சக்தியும் அதிகமாக இருந்தாலொழிய மேலை நாட்டில் இந்தியாவின் உபதேசங்களை பரப்ப முடியாது. எவ்வளவு தடவை அமெரிக்காவில் நான் குருதேவரின் இச்சொற்களை நினைவு கூர்ந்திருப்பேன் என்பதை நான் சொல்ல விரும்பவில்லை. இப்பூமியில் அவரது ஆயுட்காலத்தில் அவருடைய மனம் திறந்த பேச்சு அவருடைய சீடர்களின் எண்ணிக்கை அதிகமாவதை தடுத்தாலும் அவரது உபதேசங்களை பின்பற்றும் உண்மையான சீடர்களின் எண்ணிக்கை எப்போதும் வளர்ந்து கொண்டே வருவதன் மூலம் அவருடைய ஆத்மா இன்னும் உலகில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. மகா அலெக்சாண்டர் போன்ற வீரர்கள் மண்ணின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்பினர். ஸ்ரீ யுக்தேஸ்வர் போன்ற ஞானிகள் இன்னும் மேலே சென்று மனிதர்களின் ஆன்மாக்களை வெற்றி கொள்கிறார்கள். சீடர்களின் சாதாரணமான அதிகம் கவனிக்க வேண்டியதில்லை எனப்படும் தவறுகளைக் கூட மிக பெரியதாக எடுத்துக்கொண்டு சுட்டிக்காட்டுவது குருதேவரின் வழக்கம்.
ஒரு நாள் என் தந்தை ஸ்ரீ யுக்தேஸ்வரை பார்த்து தமது வணக்கத்தை செலுத்தும் நோக்கத்தில் செராம்பூருக்கு வந்திருந்தார். என் தந்தை அநேகமாக என்னை பற்றி ஏதாவது புகழ்ச்சியை கேட்கலாம் என்று நினைத்திருப்பார். என் குறைபாடுகளை பற்றிய ஒரு நீண்ட பட்டியல் அவரிடம் சொல்லப்பட்டதை கேட்டு அவர் அதிர்ச்சியடைந்து என்னை காண ஓடி வந்தார். உன் குருவின் புகார்களை கேட்டு உன்னை முழுதும் பாழாகிவிட்ட நிலைமையில்தான் காண்பேன் என நினைத்தேன். என் தந்தை கண்ணீருக்கும் சிரிப்பிற்கும் இடையே கூறினார். அந்த சமயத்தில் ஸ்ரீ யுக்தேஸ்வரின் கோபத்திற்கு ஒரே காரணம் அவருடைய நாசூக்கான மறுப்பிற்குப் பிறகும் நான் ஒரு மனிதனை ஆன்மீக வழிக்கு திருப்ப முயற்சித்துக் கொண்டிருந்ததுதான். கோபமான வேகத்துடன் நான் என் குருவை தேடிச் சென்றேன். அவர் கீழ்நோக்கிய பார்வையுடன் தன் குற்றத்தை உணர்ந்தவர் போல என்னை பார்த்தார். அந்த ஆன்மீக சிங்கம் அந்த ஒரே தடவைதான் என் முன் சாதுபோல் இருப்பதை நான் கண்டேன். தனித்தன்மை பொருந்திய அக்கணத்தை நான் முழுமையாக அனுபவித்தேன். ஐயா, திகப்புற்ற என் தந்தையின் முன் ஏன் என்னை பற்றி இரக்கமற்று கருத்துரைத்தீர்கள்? அது நியாயமா? நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் தன் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக இருந்தது. நான் அக்கணத்திலேயே வாயடைத்து நின்றுவிட்டேன். அந்த மகான் எவ்வளவு சுலபமாக தன் தவற்றை ஒப்புக்கொண்டார். அதன் பிறகு அவர் என்றும் என் தந்தையின் மன அமைதியை குலைக்காவிட்டாலும் கூட தான் நினைத்தபடி எங்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் என் போக்குகளை குறை சொல்லி கூறுபோடுவதை இரக்கமின்றி தொடர்ந்தார். புது சீடர்கள் ஸ்ரீ யுக்தேஸ்வர் இதர சீடர்களை நன்கு கண்டிக்கும் பொழுது அடிக்கடி அவருடன் கூட சேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் குருவை போன்ற ஞானிகள் போலும், குறைகளற்ற விவேகத்தின் முன்மாதிரிகள் போலும். ஆனால் தாக்குபவர்களுக்கு தாக்குதலை சமாளிக்கவும் தெரிய வேண்டும். குற்றம் காணும் அம்மாணவர்கள் மீது குருதேவர் தன் ஆராய்ந்தறியும் அம்பரா தூணியிலிருந்து சில அம்புகளை எல்லோருக்கும் எதிரில் எடுத்து எய்ததும் வேகமாக ஓடிவிடுவார்கள். உள்மனத்தின் மென்மையான பலவீனங்கள் ஒரு சிறு கண்டனத்தை கூட தாங்க முடியாமல் புரட்சி செய்யும். நோய்வாய்ப்பட்டிருக்கும் உடலின் பாகங்களைப் போன்றவை அவை. மென்மையாகத் தொடுவதற்கு முன்னரே சுருண்டு கொள்கின்றன. ஓடிப்போகும் மாணவர்களைப் பற்றி ஸ்ரீ யுக்தேஸ்வர் வேடிக்கையாக குறிப்பிடுவது இப்படித்தான். அநேக சீடர்கள் ஒரு குருவை பற்றி தாமாக ஏற்கனவே நினைத்தபடி அவருடைய சொற்களையும் செயல்களையும் எடை போடுவார்கள். அம்மாதிரியானவர்கள் ஸ்ரீ யுக்தேஸ்வரை தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பெரும்பாலும் குறை கூறினார்கள். நீங்கள் கடவுளையும் தான் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு சமயத்தில் நான் பதிலடி கொடுத்தேன். ஒரு மகானை நீ நன்கு உள்ளபடி புரிந்து கொண்டு விட்டால் நீயே ஒரு மகானாக ஆகிவிடலாமே. கோடிக்கணக்கான புதிர்களுக்கு நடுவில் ஒவ்வொரு கணமும் விவரிக்க முடியாத காற்றினை சுவாசித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் ஆழங்காண முடியாத இயல்புடைய குருவைப் பற்றி உடனே எப்படி புரிந்து கொள்ள முடியும்? மாணவர்கள் வந்தனர், பொதுவாக திரும்பிச் சென்றனர். மிக சுலபமான மார்க்கத்தை விரும்பியவர்களுக்கு உடனுக்குடன் கூடிய அனுதாபத்தையும் அவர்களுடைய யோக்கியதைகளைப் பற்றிய ஆதரவான அங்கீகாரத்தையும் எதிர்பார்த்து வந்தவர்களுக்கு ஆசிரமத்தில் அவை கிடைக்கவில்லை. குருதேவர் தன் சீடர்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்பும் கணக்கிட முடியாத காலங்களுக்கு அளித்தார். ஆனால் பல மாணவர்கள் அவர்களுடைய அகந்தைக்கு தீனி போடுவதையும் அற்பத்தனமாக எதிர்பார்த்தனர். அவர்கள் குருவிடம் பணிவதற்கு பதிலாக வாழ்வின் எண்ணற்ற அவமானங்களை துமப்பதே மேல் என கிளம்பிவிட்டார்கள். வெளிப்படையாகவே ஊடுருவிவிடக்கூடிய சூரிய ஒளி போன்ற ஸ்ரீ யுக்தேஸ்வருடைய ஞானத்தின் தகிக்கும் கதிர்கள் ஆன்மீக நோயால் அவதிப்படுபவர்களால் பொறுக்க முடியாத அளவு சக்தி வாய்ந்ததாயிருந்தது. தங்களை புகழ்ச்சியின் நிழலில் இருத்தி அஞ்ஞானத்தின் நித்திரையை அனுமதிக்கும் குறை ஞானமுடைய ஆசிரியர்களை அவர்கள் தேடிச் சென்றனர். என் தொடக்க கால மாதங்களில் அவருடைய கண்டனங்களுக்கு கொஞ்சம் ரோஷத்துடன் கூடிய பயத்தை உணர்ந்தேன். பிறகு யாரெல்லாம் தன்னை ஒழுங்குபடுத்தச் சொல்லி அவரிடம் என்னை போன்று கேட்டுக்கொண்டார்களோ அவர்களைத்தான் அவர் சொற்களால் கூறுபோடுகிறார் என்பதை சீக்கிரத்திலேயே புரிந்து கொண்டேன். அவரது கண்டனத்தினால் தவிக்கும் எந்த மாணவனாவது மறுத்து பேசினால் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அதனால் பாதிப்படையாமல் மௌனமாகிவிடுவார். அவரது சொற்கள் என்றுமே கோபத்துடன் இருந்ததில்லை. ஆனால் யாரையும்
தனிப்பட்ட முறையில் குறிப்பிடாத வகையில் விவேகத்துடன் இருந்தன. ஆசிரமத்திற்கு எப்பொழுதாவது வருபவர்களிடம் குருதேவர் குற்றம் கண்டுபிடித்ததில்லை. நன்றாக தெரிந்து இருந்தால் கூட அவர் அவர்களுடைய தவறுகளை பற்றி குறிப்பிட மாட்டார். ஆனால் அவரது ஆலோசனைக்காக அவரை தேடி வரும் மாணவர்களிடம் தனக்கு மிக முக்கிய பொறுப்பு இருப்பதாக ஸ்ரீ யுக்தேஸ்வர் உணர்ந்தார். அகந்தை பரவி கிடக்கும் பக்குவப்படாத தாதுவான மானிடர்களை மாற்றும் பொறுப்பை ஏற்கும் குரு உண்மையிலேயே தைரியமானவர். ஒரு மகானின் தைரியம் மாயை என்னும் குழப்பத்தில் சிக்கி கண்ணில்லாமல் தடுக்கி விழுகிற உலக மனிதர்களிடம் உள்ள கருணையில்தான் வேரூன்றியுள்ளது. நான் என் மன அடித்தளத்தில் இருந்த வெறுப்பை அகற்றியவுடன் நான் கண்டிக்கப்படுவது குறிப்பாக குறைந்து விட்டதைக் கண்டேன். ஒரு நுட்பமான வகையில் குருதேவர் முன்னைவிட என்னிடம் கருணை காட்டினார். நியாயம் கற்பித்தல், ஆழ்மனக் கூச்சம் ஆகிய சுவர்களுக்குப் பின் பொதுவான மனித ஆளுமை தன்னை மறைத்துக் கொள்கிறது. நான் இந்த ஒவ்வொரு சுவரையும் காலக்கிரமத்தில் தகர்த்தெறிந்தேன். அதன் பரிசாக எனக்கு எந்த முயற்சியும் இல்லாமல் குருவிடம் மிக இணக்கமான நல்லுறவு ஏற்பட்டது. அதன் பிறகுதான் அவர் நம்பக்கூடியவராகவும் என் மீது அக்கறை உள்ளவராகவும் மௌனமாக என்னிடம் அன்பு கொண்டிருப்பவராகவும் இருப்பதைக் கண்டேன். இருந்தபோதிலும் எதையும் வெளிக்காட்டாத அவர் தன் அன்பை சொற்களால் வெளியிடவில்லை. என் சுபாவம் முக்கியமாக பக்தி பாவனையைக் கொண்டது. முதலிலெல்லாம் என் குரு ஞானத்தில் ஊறியவராகவும் ஆனால் பக்தியில் வறண்டவராகவும் தோற்றமளித்தார். வறண்ட ஆன்மீக கணித ரீதியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது கண்டு எனக்கும் கொஞ்சம் கவலை ஏற்பட்டது. ஆனால் அவருடைய இயல்புடன் என்னை பொருத்திக் கொண்ட பிறகு இறைவனிடம் என் பக்திபூர்வ நெருக்கம் குறைவதற்கு பதிலாக மேலும் அதிகரிப்பதைக் கண்டேன். ஆத்ம ஞானியான ஒரு குரு பலவிதமான சீடர்களையும் அவரவர்களுக்கு தகுந்த இயல்பான முறைகளில் முழுவதும் வழிகாட்ட முடியும். ஸ்ரீ யுக்தேஸ்வருடன் என் உறவு வெளிப்படையான உரையாடல்கள் அதிகமின்றி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சொல்லாற்றல் பெற்றதாக இருந்தது. அடிக்கடி என் எண்ணங்கள் அவருடைய மௌன அங்கீகரிப்பை பேச்சின் அவசியமே இன்றி பெற்றுவிட்டதைக் கண்டிருக்கிறேன். அவர் அருகில் மௌனமாக அமர்ந்து அவருடைய கருணை என் மீது அமைதியாகப் பொழிவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். குருதேவரின் பாரபட்சமற்ற நியாயம் கல்லூரியில் என் முதல் வருட கோடை விடுமுறையின் போது குறிப்பிடும் வகையில் காட்டப்பட்டது. செராம்பூரில் என் குருவுடன் தடையேதுமின்றி வசிக்கக்கூடிய மாதங்களை எதிர்நோக்கியிருந்தேன். நீ ஆசிரமத்தின் மேற்பார்வையை ஏற்றுக்கொள்ளலாம். நான் ஆர்வத்துடன் வந்து சேர்ந்ததைக் கண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வர் மகிழ்ச்சியடைந்து கூறினார், உன் கடமை விருந்தினர்களை வரவேற்பதும் மற்ற சீடர்களின் வேலையை மேற்பார்வை செய்வதுமாக இருக்கும் என்றார். 15 நாட்களுக்குப் பிறகு கிழக்கு வங்காள பகுதியிலிருந்து வந்த குமார் என்ற ஓர் இளம் கிராமவாசி ஆசிரமத்தில் பயிற்சிக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டான். மிக புத்திசாலியான அவன் சீக்கிரத்திலேயே குருதேவரின் அன்பை பெற்றுவிட்டான். ஏனென்று தெரியாத ஒரு காரணத்தினால் இந்த புது மாணவனை ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஏதும் கண்டிப்பதில்லை. முகுந்தா, குமார் உன் வேலைகளை செய்யட்டும், நீ சமையல் வேலையையும் பெருக்குவதையும் ஏற்றுக்கொள். அந்த புது பையன் எங்களுடன் ஒரு மாதம் இருந்த பிறகு குருதேவர் இந்த கட்டளையை இட்டார். தலைமை பதவி கிடைத்ததும் குமார் ஓர் அற்பமான கொடுங்கோலாட்சியை நடத்தினான். இதற்கு மௌன எதிர்ப்புடன் மற்ற சீடர்கள் தினசரி எனது ஆலோசனையை நாடி தொடர்ந்து வந்து கொண்டிருந்தனர். 3 வாரங்களுக்கு இந்த நிலை நீடித்தது. பிறகு குமாருக்கும் குருதேவருக்கும் இடையே நடந்த ஓர் உரையாடலை நான் தற்செயலாக கேட்டேன். முகுந்தனை சமாளிக்கவே முடியாது. நீங்கள் மேற்பார்வை பார்க்கும்படி என்னை நியமித்திருக்கிறீர்கள். ஆயினும் எல்லோரும் அவனிடமே போய் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்றான். தகுதியான தலைவருக்கு சேவை செய்வதில்தான் விருப்பம் இருக்க வேண்டுமே ஒழிய அதிகாரம் செய்வதில் இருக்கக்கூடாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என்றுதான் அவனை அடுப்பங்கரைக்கும் உன்னை வெளிக்கூடத்திற்கும் நியமித்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் வறண்ட குரல் குமாருக்கு புதிதாயிருந்திருக்க வேண்டும். நீ முகுந்தனின் பதவியை விரும்பினாய், ஆனால் அதற்குரிய தகுதியுடன் அதை நிலைநிறுத்திக் கொள்ள உன்னால் முடியவில்லை.
நீ சமையல்காரனின் உதவியாளனாக உன் பழைய வேலைக்கே திரும்பிப்போ என்றார். பணிய வைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு குருதேவர் குமாரிடம் மீண்டும் பழைய சலுகைகளையே காட்டி வந்தார். கவர்ச்சியின் மர்மத்தை யார்தான் விடுவிக்க முடியும்? குமாரிடம் குருதேவர் ஓர் அழகிய ஊற்றை கண்டார். ஆயினும் மற்ற சீடர்களிடம் இந்த ஊற்று பெருகவில்லை. இந்த புது பையன் குருதேவருக்கு மிக பிரியமானவனாக இருந்தாலும் நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. தனி மனிதர்களின் வினோதமான சுபாவங்கள் மகான்களிடம் கூட காணப்பட்டு வாழ்க்கை கோலத்தில் விதவிதமான சிக்கல்களை தோற்றுவிக்கின்றன. என் இயல்பு ஒரு சிறு விஷயத்தால் மாறாது. ஸ்ரீ யுக்தேஸ்வரிடமிருந்து நான் வெளிப்புகழ்ச்சியை விட இன்னும் உயர்ந்த லாபத்தையே தேடிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் குமார் என்னிடம் காரணமின்றி மிகவும் கொடுமையாக பேசினான். எனக்கு ஆழ்ந்த வருத்தம் ஏற்பட்டது. உன் தலை வெடித்து விடும் அளவிற்கு வீங்கி வருகிறது. என் உள்ளுணர்வில் நான் உண்மையென உணர்ந்த ஓர் எச்சரிக்கையை மேலும் விடுத்தேன். நீ உன் வழிகளை திருத்திக் கொண்டாலொழிய ஒரு நாள் நீ இந்த ஆசிரமத்தை விட்டு போகும்படி கேட்டுக் கொள்ளப்படுவாய். கேலியாக சிரித்துக் கொண்டே குமார் அப்பொழுதுதான் அறைக்குள் நுழைந்த குருதேவரிடம் அதை திருப்பிக் கூறினான். என்னை கட்டாயமாக திட்டத்தான் போகிறார் என்கிற முழு எதிர்பார்ப்புடன் நான் பணிவுடன் அறையின் மூலையில் ஒதுங்கினேன். முகுந்தன் சொல்வது சரியாகவே இருக்கலாம். அந்த பையனுக்கு குருதேவரின் பதில் என்றுமில்லாத உணர்ச்சியற்ற குரலில் வந்தது. ஒரு வருடம் கழித்து குமார் சிறுவயதில் தான் வசித்த வீட்டிற்கு செல்வதற்காக கிளம்பினான். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் மௌனமான ஆட்சேபனையை அவன் கண்டுகொள்ளவில்லை. அவர் என்றும் சீடர்களை அடக்குவதற்கு அதிகாரத் தோரணையை கைக்கொண்டதில்லை. சில மாதங்கள் கழித்து செராம்பூருக்கு திரும்பி வந்த அந்த பையனின் முகத்தில் ஏற்பட்டிருந்த விரும்பத்தகாத மாறுதல் நன்றாகவே தெரிந்தது. அந்த அமைதியான ஒளி பொருந்திய முகமும் நிமிர்ந்த நடையும் எங்கோ போய்விட்டிருந்தன. எங்கள் முன்பு ஏதோ ஒரு சாதாரண குடியானவன் பல கெட்ட வழக்கங்களை அண்மையில் மேற்கொண்டவன்தான் நின்று கொண்டிருந்தான். குருதேவர் என்னை அழைத்து, இனிமேல் அந்த பையன் சந்நியாச ஆசிரம வாழ்க்கைக்கு தகுதியானவன் இல்லை என்பதைப் பற்றி உடைந்த மனத்துடன் எடுத்துரைத்தார். முகுந்தா, ஆசிரமத்தை விட்டு நாளையே கிளம்பி போய்விடும்படி குமாருக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பை நான் உன்னிடமே விட்டுவிடுகிறேன். என்னால் அது முடியாது. ஸ்ரீ யுக்தேஸ்வர் கண்களில் கண்ணீர் மல்கியது. ஆனாலும் உடனே அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டார். என் பேச்சை கேட்டு வேண்டாத சகவாசங்களை தேடிப் போகாமல் இருந்திருந்தால் இவ்வளவு கீழே விழுந்திருக்க மாட்டான். அவன் என் பாதுகாப்பை நிராகரித்து விட்டான். இனி இந்த கொடூரமான உலகம்தான் அவனுக்கு குருவாக இருக்க வேண்டும். குமார் புறப்பட்டது எனக்கு எந்தவித மகிழ்ச்சியையும் கொடுக்கவில்லை. குருதேவருடைய அன்பை பெறும் திறமை படைத்த ஒருவன் எப்படி உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்தான் என்பதைப் பற்றி வருத்தத்துடன் சிந்தித்தேன். மது மற்றும் காமத்தை துய்க்கும் நாட்டம் சாதாரண மனிதனிடம் வேரூன்றி உள்ளது. அவைகளை ரசிப்பதற்கு எந்த பிரமாதமான நுட்ப உணர்ச்சியும் தேவையில்லை. இந்திரியத்தின் தீய உணர்ச்சிகளை மனமுடைய ரோஜா நிற பூக்களுடன் கூடிய என்றும் பசுமையான அரளிச் செடியுடன் ஒப்பிடலாம். அச்செடியின் ஒவ்வொரு பாகமும் விஷத்தன்மையுடையது. ஆயிரக்கணக்கான வெளிக்கவர்ச்சிகளில் குருட்டுத்தனமாக தேடப்படுகிற நலம் தரும் இடம் ஆனந்தமான பிரகாசத்துடன் உள்ளுக்குள்ளேயே இருக்கிறது. கூர்மையான புத்தி இரு விளிம்புகளைக் கொண்டது. குருதேவர் குமாருடைய புத்திக் கூர்மையை பற்றி பேசும்பொழுது கூறினார், அதை உருவாக்கவும் உபயோகிக்கலாம், அழிக்கவும் உபயோகிக்கலாம். கத்தியைப் போன்றது அது. அதைக் கொண்டு அஞ்ஞானம் என்ற கட்டியை அறுக்கவும் செய்யலாம், அல்லது தன் தலையை வெட்டிக்கொள்ளவும் செய்யலாம். தப்பித்துக் கொள்ள முடியாத தெய்வீக விதியை மனம் ஒப்புக்கொண்ட பிறகுதான் புத்திசாலித்தனம் சரியான பாதையில் செலுத்தப்படுகிறது என்றார். என் குருதேவர் ஆண் பெண் சீடர்கள் எல்லோருடனும் தாராளமாக பழகி எல்லோரையும் தன் குழந்தைகளாக பாவித்து வந்தார். அவர்களுடைய ஆத்மாவின் சமநிலையை மட்டும் காணும் அவர் எந்த பிரிவோ பாகுபாடோ செய்ததில்லை. தூக்கத்தில் நீ ஆணா பெண்ணா என்பது உனக்கு தெரிவதில்லை. ஓர் ஆண் ஒரு பெண்ணைப் போல் நடிப்பதால் அவன் பெண்ணாகி விடுவதில்லை. அதைப்போல் ஆத்மாவும் ஆணாகவும் பெண்ணாகவும் நடித்தாலும்
எவ்வித மாற்றமும் இல்லாதிருக்கிறது. ஆத்மா என்பது மாறாத நிர்குணமான கடவுளின் பிரதிபிம்பம். ஸ்ரீ யுக்தேஸ்வர் பெண்களை தவிர்த்ததோ அல்லது மனிதனின் வீழ்ச்சிக்கு பெண்கள்தான் காரணம் என்று குறை கூறியதோ இல்லை. அவர் பெண்கள் கூட ஆண்களை பற்றிய சபலத்தை கடந்துதானே ஆக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார். நான் ஒரு தடவை குருதேவரை, பண்டைய பெரிய மகான் ஒருவர் பெண்களை நரகத்தின் வாயில் என்று ஏன் கூறினார் என்று கேட்டேன். அவருடைய ஆரம்ப காலத்தில் ஒரு பெண் அவருக்கு மிகவும் தொந்தரவு கொடுத்து அமைதியை குலைத்திருக்க வேண்டும். என் குரு சற்று எரிச்சலுடன் பதிலளித்தார், இல்லாவிட்டால் அவர் பெண்ணை கண்டனம் செய்யாமல் தன் சுய கட்டுப்பாட்டில் உள்ள சில குறைகளைத்தான் கண்டித்திருப்பார். ஆசிரமத்திற்கு வருபவர்கள் தவறான கருத்துடைய கதையை கூறுவதற்கு துணிந்தால் குருதேவர் அதற்கு செவிசாய்க்காமல் மௌனத்தை கடைபிடிப்பார். அழகிய முகத்தால் தூண்டப்படும் கவர்ச்சிக்கு ஆளாகாதே என்று தன் சீடர்களிடம் சொல்வார். இந்திரியங்களுக்கு அடிமையானவர்கள் எவ்வாறு உலகத்தை ரசிக்க முடியும்? புலனின்ப சகதியில் உழலும் போது உலகத்தின் நுட்பமான நறுமணங்களை அவர்கள் இழக்கிறார்கள். காமத்தில் ஈடுபடுபவன் பகுத்தறிவின் எல்லா நுட்பங்களையும் இழந்தே விடுகிறான். பாலுணர்ச்சியின் மாயையிலிருந்து தப்ப முயலும் மாணவர்களுக்கு ஸ்ரீ யுக்தேஸ்வரிடமிருந்து பொறுமையாக பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அவர் கூறும் புத்திமதிகள் கிடைக்கும். பேராசை இல்லாத பசி நியாயமானது போல் பாலுணர்ச்சியும் இயற்கையால் வம்ச விருத்திக்காகத்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்றுமே திருப்தியுறாத உடலுணர்ச்சியை தூண்டுவதற்காக உண்டாக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். தவறான இச்சைகளை இப்பொழுதே அழித்துவிடு, இல்லாவிடில் உன் சூட்சும சரீரம் பூத உடலை விட்டு பிரிந்த பிறகும் கூட அவ்விச்சைகள் உன்னுடன் தங்கியிருக்கும். உடல் பலவீனமாக இருந்தாலும் கூட மனது மட்டும் இடைவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். இச்சையின் தூண்டுதல் கொடுமையான வேகத்துடன் தாக்கினாலும் கூட பாரபட்சமின்றி அதை ஆராய்வதாலும் எதனாலும் வெல்ல முடியாத மன வலிமையாலும் அதை வெற்றி கொண்டு விடு. ஒவ்வொரு இயற்கையான இச்சையையும் வென்றுவிட முடியும். உன் சக்திகளை சேமித்து வைத்துக்கொள். ஒரு பெரிய மகா சமுத்திரத்தைப் போன்று இந்திரியங்கள் என்னும் உபநதிகளையெல்லாம் உன்னுள் அமைதியாக அடக்கிக்கொள். தினசரி புதுப்பிக்கப்படும் புலன்களின் தீவிர ஆசைகள் உன் உள் அமைதியை உறிஞ்சிவிடுகின்றன. ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தில் திறந்த மடைகள் போன்று அவை ஜீவசக்தியான தண்ணீரை உலக ஆசைகள் என்கிற பாலைவனத்தில் வீணடித்துவிடும். தவறான இச்சைகளின் துடிப்புடனும் வேகத்துடனும் கூடிய உணர்ச்சிதான் மனிதனின் மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய எதிரியாகும். சுய கட்டுப்பாட்டின் சிங்கமாக உலகினில் உலவிவா. பலவீன உணர்ச்சிகளான தவளைகள் உன்னை உதைத்து அங்குமிங்கும் தள்ளவிடாதே. உண்மையான ஒரு பக்தன் முடிவில் எல்லா இயல்பான தூண்டுதலால் ஏற்படும் கட்டாயங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறான். மனித நேயத்திற்கான அவனுடைய தேவையை கடவுளை மட்டும் தேடுவதற்கு உரிய நோக்கமாக மாற்றிக் கொள்கிறான். அந்த நேயம் தனித்தன்மை உடையது, ஏனெனில் அது எங்கும் நிறைந்தது. ஸ்ரீ யுக்தேஸ்வரின் அன்னை வாரணாசியில் ராணா மஹால் மாவட்டத்தில் வசித்து வந்தார். அங்குதான் நான் முதன் முதலில் என் குருதேவரை தரிசித்தேன். கனிவு நிறைந்தவராகவும் அன்புடனும் திகழ்ந்தாலும் அவ்வம்மையார் மிக தீர்மானமான கருத்துக்கள் உடையவராக இருந்தார். ஒருநாள் நான் அவரது வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு அன்னையும் மகனும் பேசிக் கொண்டிருந்ததை கவனித்தேன். அவருடைய அமைதியான நியாயத்துடன் கூடிய முறையில் குருதேவர் எதைப்பற்றியோ தன் அன்னையை நம்பச் செய்ய முயன்று கொண்டிருந்தார். அதில் அவர் வெற்றி அடையவில்லை என்பது அவரது அன்னை தன் தலையை பலமாக ஆட்டியதிலிருந்து தெரிந்தது. இல்லை இல்லை என் மகனே, இப்பொழுது போய்விடு. உன் புத்திசாலித்தனமான சொற்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் உன் சிஷ்யை அல்ல. திட்டு வாங்கிக் கொண்ட குழந்தையைப் போல ஸ்ரீ யுக்தேஸ்வர் வேறெதுவும் பேசாமல் பின்வாங்கிவிட்டார். அன்னையின் நியாயமற்ற மனோநிலையின் போது கூட அன்னையின் மீது அவருக்கிருந்த மிகுந்த மரியாதை என் மனத்தை தொட்டது. அன்னை அவரை தன் சிறிய பையனாகத்தான் கண்டாரேயொழிய ஒரு முனிவராகக் கண்டுகொள்ளவில்லை. இந்த சிறிய சம்பவத்தில் ஒரு சிறு அழகு இருந்தது. அது என் குருவின் அசாதாரணமான இயல்பின் ஒரு பக்கத்தை படம் பிடித்து காட்டியது. உள்ளூர அவர் மிகவும் வினயமுள்ளவரானாலும்
வெளியே அவர் அசைக்க முடியாதவர். துறவர நியமங்களின்படி ஒரு சந்நியாசி முறைப்படி துறவரம் மேற்கொண்ட பிறகு உலக பந்தங்களை வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்படுவதில்லை. ஓர் இல்லறத்தான் அவசியம் செய்ய வேண்டிய சம்பிரதாய குடும்பச் சடங்குகளை அவர் செய்ய வேண்டியதில்லை. இருந்தபோதிலும் பழமையான துறவர விதிகளை திரும்ப மாற்றியமைத்த சங்கரர் இப்படிப்பட்ட விதிகளை புறக்கணித்தார். அவருடைய அன்பு அன்னை மறைந்த பிறகு அவர் தனது உயர்த்திய கையிலிருந்து கிளம்பிய தெய்வீக அக்னி ஜுவாலையால் அவருக்கு தகனக்கிரியை செய்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் கூட ஒரு விதத்தில் அவ்வளவு பிரமிக்கத்தக்க வகையில் இல்லையென்றாலும் அந்த தடைகளை புறக்கணித்தார். அவருடைய அன்னை இறந்த பொழுது இல்லறத்தாரின் வழக்கங்களைப் போலவே அவர் வாரணாசியில் புனித கங்கைக்கரையின் அருகில் தகனக்கிரியைகளுக்கு ஏற்பாடு செய்து பல பிராமணர்களுக்கு உணவளித்தார். துறவிகளுக்கு சாஸ்திரிய தடைகள் விதித்திருப்பதன் காரணம் அவைகளுடன் குறுகிய முறையில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வதை கடக்க வேண்டும் என்பதற்காகத்தான். சங்கரரும் ஸ்ரீ யுக்தேஸ்வரும் எவ்வித பந்தமும் இல்லாத பிரம்மத்துடன் தங்களை முழுவதுமாகவே ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்கள். விதிகள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய தேவையில்லை. சில சமயங்களில் ஒரு மகான் விதிகளில் உள்ளடங்கிய கொள்கைதான் முக்கியமே ஒழிய அந்த வெளி உருவம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துவதற்காகவே விதிகளை மீறுவதுண்டு. அம்மாதிரிதான் இயேசு இளைப்பாற வேண்டிய நாளில் சோழக் கதிர்களை அறுத்தார். அவரை தடுக்க முடியாத கண்டனக்காரர்களை நோக்கி, மனிதனுக்காகத்தான் ஓய்வு நாளே ஒழிய ஓய்வு நாளுக்காக மனிதன் இல்லை என்றார். சமய நூல்களை தவிர ஸ்ரீ யுக்தேஸ்வர் வேறு எதையும் படிப்பதில்லை. இருந்தாலும் அவர் சமீப காலத்தில் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மற்ற அறிவு முன்னேற்றங்கள் எல்லாவற்றையும் தவறாமல் அறிந்திருந்தார். மிக அற்புதமாக உரையாடவல்ல அவர் தன்னுடைய விருந்தினர்களிடம் எண்ணற்ற செய்திகளைப் பற்றி விவாதித்து கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதை விரும்பினார். எப்பொழுதும் என் குருவின் கைவசம் இருக்கும் பேச்சு திறனும் குலுங்கும் சிரிப்பும் எந்த விவாதத்தையும் உயிருள்ளதாக செய்துவிடும். அடிக்கடி சிந்தனையோடு இருந்தாலும் அவர் என்றுமே மனச்சோர்வுடன் இருந்ததில்லை. இறைவனை நாடுவதற்கு மனிதர்கள் தங்கள் முகங்களை வாட பண்ண வேண்டியதில்லை என்று அவர் பைபிளிலிருந்து எடுத்துக் கூறுவார். கடவுளை கண்டுபிடித்துவிட்டால் நம்முடைய துக்கங்களுக்கெல்லாம் அதுதான் தகனமாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆசிரமத்திற்கு முதல் தடவையாக வரும் வேதாந்திகள், பேராசிரியர்கள், சட்ட நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஏதோ ஒரு புராதனமான மதவாதியை சந்திக்கப் போவதாகத்தான் எதிர்பார்த்திருப்பார்கள். அவ்வப்பொழுது ஒரு இருமாப்பான சிரிப்பு, வேடிக்கையான சகிப்புடன் கூடிய பார்வை ஆகியவை அவர்கள் ஏதோ சில பக்தியுடனான மிக சாதாரண சொற்களைத் தவிர வேறு எதையும் எதிர்பார்த்து வரவில்லை என்பதை காட்டிக் கொடுத்துவிடும். ஸ்ரீ யுக்தேஸ்வருடன் பேசிய பிறகு தங்களுடைய சிறப்பு அறிவுத்துறைகளையும் அவர் துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு வந்திருப்பவர்கள் மனமில்லாமல்தான் புறப்பட்டுச் செல்வார்கள். என் குரு சாதாரணமாக விருந்தினர்களுடன் இனிமையாகவும் எளிதாகவும் பழகுவார். அவர் அழகான உபசரிப்புடன் அவர்களை வரவேற்பார். இருந்தாலும் அகந்தையில் மூழ்கிய சிலர் சில சமயங்களில் உற்சாகமூட்டும் அதிர்ச்சிக்கு ஆளானதுண்டு. அவர்கள் குருதேவரிடம் உறைந்து போன அலட்சியத்திற்கோ அல்லது தாங்க முடியாத எதிர்ப்பிற்கோ ஆளாவதுண்டு. பனிக்கட்டி அல்லது இரும்புதான். ஒரு சமயம் பிரபலமான இரசாயன நிபுணர் ஒருவர் ஸ்ரீ யுக்தேஸ்வருடன் மோதினார். வந்தவர் விஞ்ஞானத்தினால் கண்டுபிடிக்க வழியில்லாததால் இறைவன் இருப்பதை ஒப்புக்கொள்ள மறுத்தார். ஆகையால் உங்கள் பரிசோதனை குழாய்களுக்குள் இறைவனை பிரித்தெடுப்பதில் விளக்க முடியாத வகையில் தோல்வியடைந்து விட்டீர்கள். குருதேவரின் பார்வை கடுமையாயிருந்தது. நான் ஒரு புது பரிசோதனையை சிபாரிசு செய்கிறேன். 24 மணி நேரம் இடைவிடாது உங்கள் எண்ணங்களை பரிசீலனை செய்து பாருங்கள். பிறகு கடவுள் காணப்படாததைப் பற்றி ஆச்சரியப்பட மாட்டீர்கள் என்றார். பிரபலமான வித்வான் ஒருவருக்கு இதேபோல் ஒரு அதிர்ச்சி கிடைத்தது. ஆசிரமத்திற்கு அவர் முதன்முறை வந்திருந்த பொழுது அது நடந்தது. அந்த விருந்தாளி மகாபாரதம், உபனிஷதங்கள், சங்கரருடைய பாஷ்யங்கள் இவைகளை ஒப்புவிக்கும் பொழுது அவை கூரையின் உத்திரங்களில் பட்டு எதிரொலித்தன. நான் நீங்கள் கூறுவதைக் கேட்க காத்துக் கொண்டிருக்கிறேன். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் இவ்வளவு நேரம் மௌனம்தான் நிலவியது என்பது போல
கேள்விக்குறியுடன் ஒலித்தது. அந்த பண்டிதருக்கு குழப்பமாகிவிட்டது. மேற்கோள்கள் ஏராளமாகவே உள்ளன என்று கூறிய குருதேவரின் சொற்களை கேட்டுக்கொண்டிருந்த விருந்தினரிடமிருந்து மரியாதையான தூரத்தில் ஒரு மூலையில் அமர்ந்திருந்த எனக்கோ சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து சொந்தமாக எந்த வியாக்யானம் உங்களால் கொடுக்க முடியும்? எந்த புனித சாத்திரத்தை நீங்கள் கிரகித்து உங்களுடையதாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? காலத்தை கடந்து நிற்கும் இந்த உண்மைகள் உங்களை எப்படி மாற்றியிருக்கின்றன? நீங்களே உள்ளே ஒன்றுமில்லாதவராக மற்றவர்களின் சொற்களை கிளிப்பிள்ளை போல் திருப்பிக் கூறுவதுடன் திருப்தியடைந்து விட்டீர்களா என்றார். நான் தோற்றுவிட்டேன் என்று அந்த வித்வானின் ஏமாற்றம் வேடிக்கையாயிருந்தது. நான் உள்ளனுபவம் பெறவில்லை என்றார். முதல் தடவையாக அவர் வாக்கியத்தில் ஒரு கால்புள்ளி வைக்க தெரிந்துவிட்டால் மட்டுமே ஆத்ம ஞானத்தில் பெரிய புள்ளியாக ஆகிவிட முடியாது, அல்லது ஆத்ம அஞ்ஞானத்திற்கு அது நிவாரணம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டார். இரவுகளில் உருப்போட எரிக்கும் விளக்குகளின் வாசனையைத்தான் இந்த இரத்த சோகை பிடித்த பண்டிதர்களிடமிருந்து நுகர முடிகிறது என்று நன்கு வாங்கி கட்டி கொண்ட அவர் சென்ற பிறகு என் குரு குறிப்பிட்டார். அவர்கள் தத்துவ ஞானத்தை புத்திசாலித்தனத்துடன் கூடிய மென்மையான மனப்பயிற்சிகள் என்று எண்ணிவிடுகிறார்கள். உயர்வானதாக தோற்றமளிக்கும் அவர்களுடைய எண்ணங்களுக்கும் வெளியே தெரியும் மட்டமான செயல்களுக்கும் அல்லது கடுமையான உள் ஒழுக்கத்திற்கும் கொஞ்சம் கூட தொடர்பு இருப்பதில்லை. குருதேவர் மற்ற சமயங்களில் வெறும் ஏட்டுப்படிப்பின் பயனற்ற தன்மையை பற்றி அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஒன்றை பற்றி அதிகமான வார்த்தைகளால் தெரிந்து கொண்டிருப்பதும் அதை புரிந்து கொண்டிருப்பதும் வெவ்வேறானவை. அவற்றை குழப்பிக் கொள்ளக்கூடாது என்று அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு பத்தியையும் ஒரு நேரத்தில் உணர்ந்து கற்றால்தான் புனிதமான நூல்கள் ஆத்ம ஞானத்தை அறியும் ஆர்வத்தை தூண்டுவிக்க உதவுகின்றன. இல்லையென்றால் தொடர்ந்த அறிவுபூர்வமான படிப்பானது அகந்தை, பொய்யான திருப்தி மற்றும் அரைவேக்காட்டு அறிவு ஆகியவைகளைத்தான் உண்டாக்கும். சமய நூல்களை படிப்பதை பற்றி அவருடைய சொந்த அனுபவம் ஒன்றை ஸ்ரீ யுக்தேஸ்வர் எடுத்துக் கூறினார். கிழக்கு வங்காளக்காட்டின் ஓர் ஆசிரமத்தில் அது நடந்தது. அங்கு தாப்ரு பல்லவ் என்ற புகழ்பெற்ற குருவின் வழியை அவர் கவனித்தார். அவருடைய வழி எளியதாகவும் அதே சமயம் கடினமானதாகவும் இருந்தது. பண்டைய பாரதத்தில் பொதுவாக அனுசரிக்கப்பட்ட வழியாகவும் இருந்தது. தாப்ரு பல்லவ் மரங்கள் அடர்ந்த தனிமையான பிரதேசத்தில் தன் சிஷ்யர்களை கூட்டினார். புனிதமான பகவத்கீதை அவர்களின் முன்னால் திறந்திருந்தது. அவர்கள் உன்னிப்பாக ஒரே பத்தியை அரை மணி நேரம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். பிறகு கண்களை மூடிக்கொண்டார்கள். இன்னும் ஓர் அரை மணி நேரம் கழிந்தது. பிறகு அக்குருதேவர் சுருக்கமாக ஒரு வியாக்யானம் செய்தார். அசையாமல் அவர்கள் இன்னும் ஒரு மணி நேரம் தியானத்தில் இருந்தனர். கடைசியில் அந்த குரு பேசினார். இந்த பத்தி இப்போது உங்களுக்கு புரிகிறதா? ஆம் ஐயா, குழுவில் இருந்த ஒருவர் துணிந்து அதை நிச்சயித்தார். இல்லை, முழுவதும் இன்னும் புரியவில்லை. நூற்றாண்டு நூற்றாண்டாக பாரதத்தை புத்துணர்ச்சி பெறச் செய்வதற்கு இச்சொற்களுக்கு வலிமை அளித்த ஆன்மீக ஜீவசக்தியை தேடுங்கள். இன்னொரு மணி நேரம் மௌனத்தில் கழிந்தது. அந்த குரு சீடர்களை அனுப்பிவிட்டு ஸ்ரீ யுக்தேஸ்வர் பக்கம் திரும்பினார். உனக்கு பகவத்கீதை தெரியுமா? இல்லை ஐயா, அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் என் கண்களும் மனமும் அவைகளின் ஏடுகளை பல தடவை பார்த்துள்ளன. நூற்றுக்கணக்கானவர்கள் எனக்கு வேறு விதமாக பதில் கூறியுள்ளார்கள் என்று கூறி அம்மகா முனிவர் குருதேவருக்கு ஆசி கூறும் வகையில் புன்னகைத்தார். மேலும் ஒருவன் சாத்திர அறிவு செல்வத்தை வெளியே காட்டிக் கொள்வதில் நேரத்தை செலவிட்டால் விலைமதிப்பற்ற முத்துக்களை உள்ளே மூழ்கி எடுப்பதற்கு எங்கே நேரம் இருக்கப் போகிறது என்றார். ஸ்ரீ யுக்தேஸ்வரும் அதே ஒருமுனைப்பட்ட ஆழ்ந்த முறையில் படிப்பதையே தன் சீடர்களுக்கு போதித்து வந்தார். கண்களினால் ஞானம் அறியப்படுவதில்லை, ஆனால் அணுக்களினால்தான் கிரகிக்கப்படுகிறது. ஓர் உண்மையின் மீது நம்பிக்கை ஏற்படுவது உன் புத்தியினால் அல்ல, ஆனால் அது உன் இருப்பிலேயே உறைந்தால்தான் நீ தயக்கத்துடனாவது அதன் பொருளை பற்றி பேசலாம் என்றார் அவர். ஒரு மாணவன்
ஆத்ம ஞானத்திற்கு ஏட்டுக்கல்வி அவசியமான ஒரு படி என்று நினைத்தால் அந்த எண்ணத்தை அவர் ஊக்குவிப்பதில்லை. ரிஷிகள் ஒரு வாக்கியத்தில் வெளிப்படுத்திய அபார ஞானத்தை வியாக்யானமாக எழுத வித்வான்கள் பல தலைமுறைகளாக முயன்று வருகிறார்கள். முடிவற்ற இலக்கிய வாத பிரதிவாதங்கள் மந்தமான புத்தியுடையவர்களுக்குத்தான். கடவுள் இருக்கிறார் இல்லை, கடவுள் என்ற எண்ணத்தை விட வேறு எது வெகு சீக்கிரமாக முக்தி அடைவதற்கு ஏற்றது? ஆனால் மனிதன் சுலபமாக எளிமைக்கு திரும்புவதில்லை. புத்திமானுக்கு இறைவன் என்பது அரியது, ஆனால் அதைவிட கற்றறிந்த ஆடம்பரங்கள்தான் எளியது. தன்னால் அவ்வளவு ஆழ்ந்த நூலறிவை கிரகிக்க முடிகிறதே என்பதுதான் அவனுடைய அகந்தைக்கு மகிழ்ச்சி. தன் செல்வத்தையோ அல்லது உலகத்தில் தன் உயர்ந்த நிலையையோ பற்றி செருக்குடன் உணர்ந்து இருப்பவர்கள் குருதேவரின் முன்னிலையில் தம் மற்ற சொத்துக்களுடன் பணிவையும் பெற்றுவிடுவது உண்டு. ஒரு தடவை அந்த பக்கத்திலுள்ள நீதிபதி ஒருவர் கடற்கரையில் உள்ள பூரி ஆசிரமத்திற்கு வந்து குருதேவரை காண விரும்பினார். இரக்கமற்ற தன்மைக்கு பெயர் போன அந்த மனிதர் விரும்பினால் எங்களை ஆசிரமத்தை விட்டு கிளப்பிவிட முடியும். நான் இந்த உண்மையை என் குருதேவரிடம் எடுத்துக் கூறினேன். ஆனால் அவர் சற்றும் கூட விட்டுக் கொடுக்காத முறையில் வந்த விருந்தினரை எழுந்து நின்று வரவேற்கவில்லை. சற்று பயத்துடன் நான் கதவருகில் உட்கார்ந்தேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர் என்னிடம் அந்த நீதிபதிக்காக ஒரு நாற்காலியை கொண்டு வரச் சொல்லவில்லை. எனவே வந்தவர் ஒரு மரப்பெட்டியின் மீது அமர்வதுடன் திருப்திப்பட்டுக் கொள்ள வேண்டியதாயிற்று. தன் முக்கியத்துவம் ஆடம்பரத்துடன் மதிக்கப்படும் என்ற அந்த மனிதரின் வெளிப்படையான விருப்பம் நிறைவேறவில்லை. இயல் கடந்த ஆராய்வை பற்றிய ஒரு விவாதம் தொடங்கிற்று. அந்த விருந்தாளி சமய நூல்களை தப்பும் தவறுமாக வியாக்யானம் செய்தார். அவருடைய பேச்சில் பிழையற்ற சொற்கள் குறைய குறைய அவரது கோபம் மேலோங்கியது. எம்ஏ பரீட்சையில் நான் முதலாவதாக தேறியிருக்கிறேன் என்று தெரியுமா உங்களுக்கு? அறிவு அவரை கைவிட்டு விட்டது. ஆனால் அவரால் இன்னும் சத்தமாக கத்த முடிந்தது. நீதிபதி ஐயா அவர்களே, இது உங்களுடைய நீதிமன்றம் அல்ல என்பதை நீங்கள் மறந்துவிட்டீர்கள். குருதேவர் அமைதியாக கூறினார், உங்களுடைய குழந்தைத்தனமான பேச்சை கேட்பவர்கள் உங்கள் கல்லூரி படிப்பில் குறிப்பிடத்தக்க சிறப்பான அம்சம் எதுவும் இல்லை என்றே நினைப்பார்கள். எப்படியும் பல்கலைக்கழக பட்டத்திற்கும் வேதாந்த ஞானத்திற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. துறவிகள் ஒவ்வொரு அரை வருட செமஸ்டர் முடிவிலும் கூட்டம் கூட்டமாக கணக்கர்களைப் போல் உற்பத்தி செய்யப்படுவதில்லை. ஒரு திகைப்பூட்டும் மௌனத்திற்கு பிறகு வந்தவர் மனம் விட்டு சிரித்தார். ஒரு தெய்வீக நீதிபதியை சந்திப்பது எனக்கு இதுதான் முதல் தடவை என்றார். பிறகு அவருக்கே உரிய சட்ட நுணுக்கங்கள் தோய்ந்த சொற்களுடன் முறைப்படி தன்னை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சீடனாக கருதி பயிற்சி அளிக்கும்படி வேண்டினார். பல சமயங்களில் லாகிரி மகாசயரைப் போல் ஸ்ரீ யுக்தேஸ்வரும் சந்நியாசம் ஏற்க விரும்பிய இன்னும் பக்குவமடையாத மாணவர்களை உற்சாகப்படுத்தியதில்லை. ஆத்ம ஞானத்தை அடையாமல் காவி உடை அணிவது சமூகத்தில் தவறான எண்ணத்தை விளைவிக்கும். துறவின் வெளிச்சின்னங்களை மறந்துவிடுங்கள், அவை உங்களை அனாவசியமாக கர்வமடையச் செய்யும். தினமும் உங்களுடைய தவறாத ஆன்மீக முன்னேற்றத்தை தவிர வேறு எதுவும் அவசியமில்லை. அதற்கு கிரியா யோகத்தை விடாது பழகி வாருங்கள் என்று அந்த இரண்டு மகான்களும் கூறியிருக்கிறார்கள். ஒரு மனிதனின் தகுதியை கணிப்பதற்கு ஒரு சாது உலகத்தின் மாறும் அளவுகோள்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒரு மாறாத முறையை கையாளுகிறார். மனித இனம் அதன் நோக்கிலேயே பல்வேறுபட்டதாய் உள்ளது. ஒரு குருவின் பார்வையில் இருவிதமாக மட்டுமே பிரிக்கப்படுகிறது. இறைவனை தேடாத அஞ்ஞானிகள் மற்றும் இறைவனை தேடும் ஞானிகள். அவருடைய சொத்துக்களை பராமரிக்கும் விஷயத்தில் என் குரு நேரடியாகவே ஈடுபட்டார். மனசாட்சியற்ற நபர்கள் பல சமயங்களில் குருதேவருடைய பூர்வீக நிலத்தை அபகரிக்க முயன்றதுண்டு. தீர்மானத்துடனும் வழக்குகளை தொடுத்தும் ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஒவ்வொரு எதிரியையும் முறியடித்தார். அவர் தான் ஒரு பிச்சை எடுக்கும் குருவாகவோ அல்லது சீடர்களுக்கு பாரமாகவோ இல்லாமல் இருக்கவே இந்த சிரமங்களை அனுபவித்தார். எல்லோரும் பயப்படும் வகையில் வெளிப்படையாக பேசும் என் குருதேவர் கபட வேடங்களைப் பற்றி ஏன் அறியாமல் இருந்தார் என்பதற்கு
அவருடைய பொருளாதார சுதந்திரம் ஒரு காரணமாகும். தன்னை ஆதரிப்பவர்களை புகழ்ந்து பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கும் மற்ற ஆசிரியர்களைப் போல் அவர் இல்லை. மற்றவர்களுடைய செல்வத்தினால் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ ஏற்படும் செல்வாக்குகள் என் குருதேவரை பாதிக்கவில்லை. எந்த சமயத்திலும் எந்த காரணத்திற்காகவும் அவர் சாடை மாடையாக கூட பணம் கோரியதை நான் கேட்டதில்லை. அவருடைய ஆசிரம பயிற்சி எல்லா மாணவர்களுக்கும் இலவசமாகவே அளிக்கப்பட்டு வந்தது. ஒரு தடவை வழக்கு மன்ற அதிகாரி ஒரு வழக்கு தொடர்பான சம்மன் ஒன்றை சமர்ப்பிக்க செராம்பூர் ஆசிரமத்திற்கு வந்திருந்தார். நானும் கனாய் என்ற சீடனும் அவரை குருதேவரிடம் அழைத்துச் சென்றோம். ஸ்ரீ யுக்தேஸ்வரிடம் அந்த அதிகாரியின் போக்கு மரியாதை குறைவாயிருந்தது. உங்கள் ஆசிரமத்து நிழலை விட்டகன்று நீதிமன்றத்தின் நேர்மையான காற்றை சுவாசிப்பது உங்களுக்கு நல்லது என்று அவர் இருமாப்புடன் கூறினார். என்னால் என்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. இன்னும் ஒரு மரியாதையற்ற சொல் உம் வாயிலிருந்து வந்தால் நீ தரையில் உருளுவீர் என்று நான் அதட்டலுடன் நெருங்கினேன். கனாயும் அவரை கோபித்துக் கொண்டான். பிச்சைக்கார பயலே, இந்த புனித ஆசிரமத்தில் உன் அபச்சாரத்தை கொண்டு வராதே என்று கத்தினான். ஆனால் குருதேவர் தன்னை இழிவுபடுத்தியவனை காக்கும் விதத்தில் தடுத்துக் கொண்டு நின்றார். ஒன்றுமில்லாததற்கு பிரமாதமாக அமர்க்களம் செய்யாதீர்கள். இந்த மனிதன் அவனுடைய சரியான கடமையைத்தான் செய்கிறான். அந்த அதிகாரி இந்த வித்தியாசமான வரவேற்பைக் கண்டு மரியாதையாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வேகமாக அவ்விடத்தை விட்டு அகன்றார். வெளியில் அவ்வளவு உத்வேகமான சுபாவத்தை உடைய குருதேவர் உள்ளே அவ்வளவு அமைதியாயிருந்தது வியக்கத்தக்கது. தெய்வ மனிதன் என்று வேதம் கூறும் இலக்கணத்திற்கு சான்றாக விளங்கினார் அவர். அன்புடன் இருக்க வேண்டிய விஷயங்களில் மலரைவிட மென்மையாகவும் கொள்கைகள் தவறும் சமயங்களில் இடியை விட வலிமையாகவும் இருந்தார். கவிஞர் பிரவுனிங்கின் சொற்களின்படி உலகத்தில் எப்பொழுதும் இருட்டிலேயே இருந்து கொண்டு வெளிச்சத்தை தாங்க முடியாதவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எப்பொழுதாவது அயலார் ஒருவர் ஏதாவது ஒரு குறையை கற்பித்துக் கொண்டு ஸ்ரீ யுக்தேஸ்வரை கண்டிப்பார். மன அமைதி கலையாத என் குரு வினயமுடன் அவர் சொல்வது முழுவதையும் கேட்டு அவரது குற்றச்சாட்டில் உண்மையின் அடையாளம் ஏதாவது இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்ப்பார். இந்த காட்சிகள் என் மனதில் குருதேவரின் ஒப்பு ஓமையற்ற கருத்து ஒன்றை நினைவுபடுத்தும். சில மனிதர்கள் மற்றவர்கள் தலையை வெட்டுவதன் மூலம் தாங்கள் உயரமாகிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் என்பதுதான் அது. ஒரு ஞானியின் என்றும் மாறாத தன்மையுடைய சாந்தம் எந்த பிரசங்கத்தையும் விட எளிதில் மனத்தில் பதியக்கூடியது. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனத்தை அடக்குகிறவன் உத்தமன். ராஜகம்பீரமுடைய என் குருதேவரின் மனம் புகழ் அல்லது உலக சாதனையை நாடியிருந்தால் அவர் ஒரு சக்கரவர்த்தியாகவோ அல்லது உலகத்தை ஆட்டி படைக்கும் வீரனாகவோ எளிதில் ஆகியிருப்பார் என்று நான் அடிக்கடி நினைப்பதுண்டு. அதற்கு பதிலாக கோபம், அகந்தை ஆகிய அகக்கோட்டைகளின் வீழ்ச்சி மனிதனை மேம்படச் செய்வதால் அவற்றை தாக்குவதையே அவர் தேர்ந்தெடுத்திருந்தார்.